இன்றைக்கு பாபிலோன் என்கிற ஒரு முக்கியமான நகரத்தை பற்றி பாபிலோன் என்கிற ஒரு விடயத்தை பற்றி படிப்பதற்கு வந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பாடம். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் அனைத்துமே கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ அம்சங்கள் இந்த பாடத்தில் இருக்கின்றன. இந்த பாடத்தை தெளிவாக ஆராய்ந்து படிக்க போகிறோம். கற்றுக் கொடுக்க போகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே அவருக்கு முதலிடம் கொடுத்து கண்களை மூடி ஜெபித்து அவர் எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தேவையான செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பாபிலோன் என்கிற பாடத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே வேதத்தின் மூலம் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அப்படினால் நன்றி செலுத்துகிறேன். பாபிலோன் என்பது ஒரு முக்கியமான விடயம் என்பதும் அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற சரித்திர காரணங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுமாய் இருக்கின்றது என்று அறிந்திருக்கிறோம். இனி வரும் காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கின்றபடினால் அந்த வருகைக்கும் பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதனை இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுக்க போகிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். பாபிலோன் என்பது முன்பொரு காலத்திலே இருந்துவிட்டு அழிந்து போன ஒரு சாதாரண நகரம் அல்ல. காலாகாலமாக வெவ்வேறு ரூபங்களிலே இருந்து கொண்டு வருகின்ற ஒரு நகரமும் ஒரு மத கோட்பாடும் பிசாசு பயன்படுத்தும் ஒரு பெரிய ஆயுதமாயும் இருக்கிறபடினால் இதை குறித்து ஒரு தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் படி ஜெபிக்கிறேன். இந்த பாடத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யும் எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவை நாமத்திலே சபித்து கட்டி நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறோம். உங்களுடைய பாதத்திலே இந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற என்னையும் கற்றுக் கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாபிலோன் என்கிற சொல் வேதத்திலே பல இடங்களில் பல தலைப்புகளில் காணப்படுகின்ற ஒரு விஷயம். பாபிலோன் என்பது ஒரு பட்டணம். கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டிலே பாபிலோன் மகா பேரரசனாய் இருந்த நேபுகாத்நேச்சார் மன்னன் யூதா தேசத்துக்கு படையெடுத்து வந்து யூதா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை அடிமைகளாய் எடுத்துக்கொண்டு போனது கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். வேதத்திலே இதை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருந்தன. 70 வருஷங்கள் இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போய் வாழ்ந்து வந்தார்கள். இப்போ இன்றைய பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சரித்திர விஷயங்களை சொல்வேன். அதை தேவையானால் குறித்துக் கொள்ளுங்கள். இதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், இதிலே ஆவிக்குரிய விஷயங்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்ற தேவனுடைய வார்த்தை சரித்திர ஆதாரங்கள் நிறைந்தது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, புராண கதை அல்ல, இது வாய்வழி வந்த ஓரல் ட்ரெடிஷன் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. வேதத்திலே காணப்படுகின்ற எல்லாமே சரித்திர ஆதாரம் நிறைந்தவை. எனவே நான் சரித்திர பூர்வமான தகவல்களை உங்களுக்கு கொடுப்பேன். வேதத்திலே இல்லாத ஆனால் வேதத்துக்கு புறம்பாய் இருக்கின்ற சில சரித்திர சாட்சிகளை வைத்து கூட சில விஷயங்களை நான் சொல்லுவேன். ஆனால் நான் கற்றுக் கொடுக்க போகின்ற எந்த ஒரு விஷயமும் தேவனுடைய வார்த்தையின்படி நிரூபிக்கப்பட்டால் அன்றி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார் கலாத்தியருக்கு சொல்லும் போது, நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்து விட்ட இந்த சுவிசேஷத்துக்கு மாறான ஒரு சுவிசேஷத்தை வானத்தின் தூதன் வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று. ஆகவே வேதத்துக்கு புறம்பாக உள்ள சரித்திரங்களை ஆராய்வதில் தப்பில்லை, பண்டைய மொழிகளை படிப்பதில் தப்பில்லை, ஆராய்ச்சிகள் செய்வதில் தப்பில்லை. ஆனால் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் எடுத்து கற்றுக் கொடுக்கின்ற விடயங்கள் வேத ஆதாரத்தின்படியாய் இருக்க வேண்டும். இந்த வேதத்துக்கு புறம்பான எதையும் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
அதை எவ்வளவு பெரிய ஆள் வந்து பிரசங்கித்தாலும் எவ்வளவு அழகாக பிரசங்கித்தாலும் எவ்வளவு பொருத்தமான பிரசங்கமாய் இருந்தாலும் எனவே இதை நான் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கற்றுக் கொடுக்க தொடங்குகிறேன் நான் கூட உங்களுக்கு சரித்திர ரீதியாக சொல்லுகின்ற சில விஷயங்களை நீங்கள் சரித்திர ரீதியாக ஆராய்ந்து பார்க்கவும் முடியும் அப்படி செய்தால் நல்லது ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பாடத்துக்கு காரணமே சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாபிலோனை பற்றிய ஒரு தெளிவான அறிவு வர வேண்டும் இன்றைக்கு பாபிலோன் எந்த அளவுக்கு சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது பாபிலோன் என்கின்ற ஒரு ஒரு பட்டணம் அல்ல இது ஒரு ஒரு அந்தி கிறிஸ்து என்பதனை கூட இந்த பாடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள் சரி தொடங்குவோம் பாபிலோன் என்ற இந்த நகரத்தை வைத்து ஆராய்வோமா இந்த பாபிலோன் வேதத்திலே ஆங்காங்கே காணப்படுகிறது அதற்கு பிறகு வருவோம் ஆனால் முதலில் இந்த பாபிலோன் இன்றைக்கு இருக்கிறதா ஆம் இருக்கிறது ஈராக்கிலே பாக்தாத் என்கின்ற ஈராக்கின் தலைநகரத்துக்கு தென்தெற்காக சுமார் 100-120 கிலோமீட்டர் போனால் அங்கே அல் ஹிலா என்ற ஒரு பிரதேசம் வரும் பாபில் என்கின்ற மாகாணத்திலே இருக்கிறது அந்த பிரதேசம் தான் பண்டைய பாபிலோன் இப்போ 1991 ஆண்டு ஈராக்குக்கு எதிராக ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் என்று ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் சீனியர் தந்தை புஷ் மகன் புஷ் அல்ல அவர் யுத்தம் நடத்தின பொழுது ஈராக் தேசம் பயங்கரமாக குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகியது ஆனால் இந்த பாபிலோனிலே குண்டே விழவில்லை என்று சொல்லுகிறார்கள் உண்மையாக அது அது உண்மை என்று சரித்திர ரீதியாக சொல்லப்படுகிறது இப்போ நடந்த சம்பவம் அல்லவாகவே பெரிய சரித்திர சார ஆராய்ச்சிகள் எல்லாம் தேவையில்லை குண்டுகள் பாபிலோனிலே விழவில்லையாம் அதற்கு பிறகு ஆபரேஷன் டெசர்ட் ஃபாக்ஸ் அப்புறம் ஜார்ஜ் புஷ் ஜூனியர் நடத்தினார் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் அல்காய்தாவுக்கும் ஈராக்குக்கும் எதிராகவும் அப்படியான அந்த யுத்தத்திலே கூட பாபிலோனுக்கு குண்டு விழவில்லை அது நிர்மூலமாகவில்லை என்று சொல்லப்படுகிறது பண்டைய பாபிலோன் எத்தனையோ தடவை உடைத்து நொறுக்கப்பட்டது மீண்டும் 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 கட்டப்பட்டது ஆனால் கடைசியாக 1983 ஆண்டில் சதாம் ஹுசைனால் அது மறுபடி கட்டப்பட ஆரம்பித்தது 1979 ஆண்டு தன்னுடைய பாத் கட்சியின் தலைவராக இருந்து ஜனாதிபதியாக ஏற்படுத்தப்பட்ட சதாம் தான் நேபுகாத்நேச்சாரனுடைய வம்சத்திலே வந்தவர் என்றும் தான் அந்த நேபுகாத்நேச்சாரனுடைய கனவை நனவாக்க வந்தவர் என்றும் அன்று நேபுகாத்நேச்சார் தொடங்கி வைத்ததை முடிக்க வந்தவருமான இரண்டாவது நேபுகாத்நேச்சார் என்று தன்னை பிரகடனம் செய்து கொண்டார் அவர் 1979 ஆண்டிலிருந்து 83 ஆண்டு வரை இந்த பாபிலோனை மீள கட்டுவதற்கான ஆயத்தங்களை செய்து அந்த பாபிலோனின் பண்டைய கட்டடங்களை கட்டுவதற்கு செங்கல் உருவாக்கினார்களே அந்த ஒவ்வொரு செங்கலிலும் தன்னுடைய பெயரை பொறிக்க வைத்தார் பண்டைய பாபிலோன் கட்டப்பட்ட பொழுது நேபுகாத்நேச்சார் மன்னனால் கட்டப்பட்ட பொழுது அவர் தொங்கும் தோட்டத்தையும் உண்டாக்கினார் வேதத்திலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தானியல் புத்தகத்திலே நேபுகாத்நேச்சார் தன் அரண்மனை உபகரிகையில் இருந்து தான் கட்டிய பாபிலோனை பார்த்து சொல்லுகிறார் வா நான் கட்டிய மகா பாபிலோன் என்று அவர் பெருமைப்பட்ட போது ஆண்டவர் அவரை பைத்தியக்காரனாக மாற்றி அவருக்கு தண்டனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அப்படி தான் கட்ட பயன்படுத்தின அந்த பாபிலோனை அவர் பயன்படுத்தின அந்த ஒவ்வொரு செங்கலிலும் தன்னுடைய பெயரை பொறித்தார் என்று பாபிலோன் ஏடுகள் சொல்லுகின்றன சதாம் ஹுசைன் அதையே பின்பற்றி நேபுகாத்நேச்சாரனுடைய மகனாகிய சதாம் ஹுசைன் என்று தனக்கு பெயரை சூட்டிக்கொண்டு அதை அப்படியே அந்த செங்கல்களிலே பொறித்தார் இப்படி 1979 வரை கட்டடங்களுக்கான சகல ஆயத்தங்களையும் செய்துவிட்டு பாபிலோன் மறுபடி கட்டப்பட்டது வேதமும் சொல்லுகிறது கடைசி காலத்திலே பாபிலோன் மீண்டும் கட்டப்படும் என்று இப்படி 83 ஆண்டிலே இருந்து 86 ஆண்டு வரை பாபிலோனின் எத்தனையோ பாகங்களை கட்டி முடித்த சதாம் 1986 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே
பாபிலோனை திறந்தார். மாபெரும் திறப்பு விழா நடந்தது. உங்களுக்கு தெரியும், பாபிலோன் ஒரு ஈராக், ஒரு முஸ்லிம் நாடு. முஸ்லிம்கள் விக்கிரகங்களை ஆராதிப்பது கிடையாது. அப்படி இருந்தும் சதாம் ஹுசைன் பாபிலோனை திறந்து வைத்த அந்த ஆகஸ்ட் மாதத்திலே அவருடைய சேனையிலே இருந்த ராணுவ வீரர்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சார் காலத்தைய போர் வீரர்களை போல உடை அணிவிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த காலத்திலே இருட்டிலே எப்படி அவர்கள் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு அந்த தேசத்தின் தெருக்கள் வழியாய் நடந்தார்களோ அப்படி நடக்க வைக்கப்பட்டார்கள். பாபிலோன் பண்டிகை என்று ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 86 ஆம் ஆண்டிலிருந்து ஈராக் தோல்வி அடைந்து சதாம் ஹுசைனுடைய மரணம் வருகின்ற அந்த வருடம் வரை, 2005 ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதத்திலும் பாபிலோன் திருவிழா நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இப்போ இந்த நடந்து முடிந்த சில ஒரு தசாப்தத்துக்குள்ளே நடந்த சரித்திர உண்மையாகும் இது. ஆகவே அன்பானவர்களே, பாபிலோன் என்று வேதத்திலே ஒரு பண்டைய நகரத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனால் இன்று அது உயிரோடு எழும்பி இருக்கின்றது என்பதனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது மார்ச் 5ஆம் தேதி 2011 ஆம் வருஷம். எனவே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவராகிய இயேசுனுடைய வருகை நடைபெற காத்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே பாபிலோன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதனை அடிப்படை ஒரு சத்தியமாக எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பாடத்தை படிப்போம். சரி, அப்போ இன்றைக்கு ஈராக்கிலே பாபிலோன் இருக்கிறது. பாபிலோன் என்ற அந்த பெயருடைய அர்த்தம் என்ன? யார் இப்படி ஒரு பெயரை வைத்தார்? பாபிலோனை உருவாக்கிய நிம்ரோத் தான் அதை வைத்தார். நிம்ரோதை பற்றி நான் பிறகு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், யார் அந்த நிம்ரோத். வேதத்தில் காணப்படுகிற நபர் தான். ஆனால் அந்த பாபிலோன் என்கின்ற பெயரின் அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாபிலோன் என்றால் தேவனிடத்துக்கு போகின்ற வாசல், the gate of God or the gate to God. இப்போ பாபிலோன் எப்பொழுது தொடங்கப்பட்டது? பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே, அதற்கு முன்னமே பாபிலோன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. நிம்ரோத் இந்த உலகத்தின் முதலாவது அரசன் என்று சரித்திர ஆதாரங்கள் சொல்லுகின்றன. அந்த நிம்ரோதால் உருவாக்கப்பட்ட இந்த பாபிலோன் உலகத்தின் முதலாவது ராஜ்யமாகும். இப்போ பாடசாலையில கூட நீங்கள் படித்திருப்பீர்கள், சமூக கல்வியிலே படித்திருப்பீர்கள், உலகின் முதலாவது கலாச்சாரம் அல்லது நாகரிகம், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்துக்கு முந்திய, எகிப்திய நைல் நதி நாகரிகத்துக்கு முந்திய பண்டைய புராண ஆரம்ப நாகரிகமானது மெசபொத்தேமியா நாகரிகம் என்று. யூஃப்ரடிஸ் டைக்ரிஸ் என்ற இரு நதிகளுக்கு இடையே அமைந்த மெசபொத்தேமியாவிலே தான் மனிதனுடைய நாகரிகம் தொடங்கியது என்று படிக்கிறோம். அது உண்மை. அந்த மெசபொத்தேமியாவிலே தான் பாபிலோன் இருந்தது. அதுதான் பாபிலோன். அதற்கு பாபிலோன், கல்தேயா, சுமேரியா, அகாட் என்று பல பெயர்கள் இருந்தாலும் அது அந்த ஒரே பிரதேசத்தை மெசபொத்தேமியாவை குறிக்கும். சரி, இந்த மெசபொத்தேமியா என்றால் என்ன? மேசா, மேசா என்றால் பள்ளத்தாக்கு, பொத்தாமியா என்றால் இரு நதிகள், இரு நதிகளுக்கு இடையே இருந்த பள்ளத்தாக்கு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே மெசபொத்தேமியா என்பது ஒரு காரண பெயராக கூட பார்க்கலாம். அப்போ இந்த பாபிலோன் தான் உலகத்தின் முதலாவது ராஜ்யம். இந்த முதலாவது உலகத்தின் முதலாவது ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவாம்? ஆண்டவரிடத்திலே போகின்ற வாசல். இதைத்தான் அடிப்படையாக வைத்து பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. இங்குதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. பாபேல் என்றால் பாபிலோன். பாபிலோன் என்பது கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகின்ற விதம், எபிரேய மொழியிலே பாபேல் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆன் என்பது அந்த அதை யோசிக்க வேண்டாம், அது வேறு பெயர் என்று. பாபேல் என்றால் பாபிலோன் தான். இன்றைக்கு அராபிய மொழியில் பாபில் என்பார்கள். இந்த பண்டைய மொழிகளிலே அராபிய மொழி, எபிரேய மொழி, அராமிய மொழி, இந்த மொழிகளிலே உயிர் எழுத்து இல்லை, மெய் எழுத்துக்கள் தான் இருந்தன. ஆகவே ப ல
இந்த மூன்று மெய்யெழுத்துக்களும் சேர்ந்துதான் அந்த பெயர். அதனால்தான் பாபில் என்று அராபியர்களும், பாபெல் என்று எபிரேயர்களும், பாபிலோன் என்று கிரேக்கர்களும் சொல்லுகிறார்கள். இப்போ நானே வாசல் என்று சொன்னவர் யார்? இயேசு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு வந்த பிறகு இயேசு தன்னை யார் என்று காட்டினார். யார் அந்த இயேசு? திரித்துவத்தின் இரண்டாவது நபர், தேவ வார்த்தையானவர். அப்போ திரித்துவம் இருக்கிறது, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். பிதாவினிடத்துக்கு போகக்கூடிய வாசல் வெளி எங்குமே இல்லை, திருத்துவத்துக்குள்ளேயே இருக்கிறது. அதுதான் திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய இயேசு. இயேசு மூலமாக பிதாவினிடத்துக்கு போகலாம். அதே இயேசு தான் வார்த்தை. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆகவே பிதாவினிடத்துக்கு வார்த்தை மூலமாக போக வேண்டும். இவற்றையெல்லாம் அறிந்திருந்த பிசாசு எப்படி அறிந்திருந்தான்? அவன் பரலோகத்தில் இருந்தவன் அல்லவா, ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் அல்லவா. அவன் பரலோகத்தில் இருந்த பொழுது ஆண்டவருடைய விஷயங்களை அவன் அறிந்திருந்தான் அல்லவா. அவனுக்கு தெரியும் அல்லவா ஆண்டவரிடத்திலே போவதற்குரிய வாசல். அதே ஆண்டவர் தான் ஆண்டவருடைய இரண்டாவது நபர், திருத்துவத்தின் இரண்டாவது நபர் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே வாசலாக செயல்பட போகிறார் என்று அவனுக்கு தெரியும், சொல்லப்பட்டு தெரியும் அல்லவா. அவனுடைய அவனுக்கு தீர்க்க ஞானம் இல்லை, ஆனால் அவனுக்கு அவன் அங்கிருந்தபடினால் அவனுக்கு அது தெரியும் அல்லவா. ஆகவே உண்மையான வாசல் இந்த உலகத்துக்கு வந்து தன்னை வெளிப்படுத்த முன்பதாக இந்த கள்ள பிசாசு என்ன செய்தான்? இந்த உலகத்தின் முதலாவது ராஜ்யத்துக்கே ஆண்டவருக்கான வாசல் என்று பெயர் வைத்துக் கொண்டான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அவனுடைய தந்திரத்தை. அப்போ பாபிலோன் என்றால் என்ன? இயேசுவுக்கு பதிலாக, இயேசு வர முன்பதாக காட்டப்பட்ட ஒரு இடம். இயேசு செய்ய வேண்டிய வேலையை, வாசலாய் இருந்து இயேசு செய்ய வேண்டிய வேலையை, இயேசு வருவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தான் செய்வதாக காண்பித்த ஒரு திருட்டு நகரம். இப்போ அந்திகிறிஸ்து என்றால் என்ன? அந்தி, ஆன்டி என்று சொல்வோம் கிரேக்க மொழியிலே. இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆன்டி என்றால் ஒன்று எதிரானது, ஆன்டி கிறிஸ்டோஸ், அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, பதிலானது. ஆன்டி கிறிஸ்டோஸ் என்றால் கிறிஸ்துவுக்கு பதிலானது. இந்த பாபிலோன் முதல் ஒரு சாம்ராஜ்யமாக உருவாகின பொழுதே கிறிஸ்துவுக்கு பதிலாக வாசலாக உருவானது. புரிகிறதா? அப்படியானால் கிறிஸ்து என்ற பெயரை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு முன்னமேயே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டது. முதல் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டது பாபிலோன் என்ற பெயரில், நிம்ரோத் என்ற மன்னன் மூலமாக. ஆகவே அன்பானவர்களே, பாபிலோன் என்பது லேசுப்பட்ட ஒரு நகரம் அல்ல, சாதாரண ஒரு நகரம் அல்ல, ஒரு பட்டணம் அல்ல. இது ஆண்டவராகிய இயேசுவுக்கு பதிலாக இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நான் தான் கிறிஸ்து என்று காட்டக்கூடிய ஒரு நிலைமையில் உலகத்துக்கு அறிமுகமாகிய ஒரு நகரம் பாபிலோன். உலகத்தின் முதலாவது நாகரிகம். இந்த உலகத்தின் முதலாவது நாகரிகத்திலேயே மனிதன் பிரிந்து போக வேண்டாம், எல்லாரும் ஒன்றாக வாழ்வோம் என்று நினைக்க ஆரம்பித்தான். நினைக்க வைத்தவன் நிம்ரோட். வேதத்திலே நிம்ரோத் தான் பாபேல் கோபுரத்தை கட்டினான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் தான் ராஜாவாயிருந்து உலகத்தின் முதல் அரசனாயிருந்ததும் அவன் யாருமே பிரிந்து எங்கும் போய் பறந்து போய்விடக்கூடாது. பறந்து அல்ல, ஃபிளைங் பறந்து, அந்த பறந்து அல்ல, பறந்து பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு போய் பறந்து வாழக்கூடாது, ஒன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஜனங்களை எல்லாம் ஒரே இடத்திலே வைத்து ஒரு கோபுரத்தை உண்டாக்கினான். ஆண்டவர் அதை அடித்து தேசங்களை சிதறடித்தார். அப்படி சிதறடித்து போன அந்த தேசங்கள் வெவ்வேறு நாகரிகங்களாக பரிணமித்தன. நைல் நதி நாகரிகம், நதிகள் இருந்த இடங்களுக்கு தான் மனிதன் போனான் தண்ணீர் காரணமாக, தண்ணீர் தேவை என்பதனால். நைல் நதி நாகரிகம், சிந்து நதி நாகரிகம்,
சிந்து வெளி நாகரிகம் இப்படி சொன்னா நமக்கு தெரியும் அங்கதான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா. இப்படி நாகரிகங்கள் பிரிந்து பிரிந்து போனது இந்த பாபிலோனிலே இருந்து. அப்ப முதலாவது அன்பானவர்களே எண்ணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பாபிலோன் என்பது உலகத்தில் வெளிப்பட்ட முதல் அந்தி கிறிஸ்து. இன்னொன்று சொல்லவா, வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களிலே, விசேஷமாக 18 அதிகாரத்திலே பாபிலோன் தோற்கடிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தின் நிகழ்வு இன்னும் நடக்கவில்லை, அது இனி எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு விஷயம். அந்த எதிர்காலத்திலே தான் பாபிலோன் அழிக்கப்பட போகிறது. அந்த பாபிலோன் என்ற அந்தி கிறிஸ்து கடைசியிலே அழிக்கப்பட போவது எதிர்காலத்திலே. எவ்வளவு காலத்தில் என்று எங்களுக்கு தெரியாது, சீக்கிரத்தில் என்று தெரியும். அப்போ இந்த பாபிலோன் தான் உலகத்திலே வெளிப்பட்ட முதல் அந்தி கிறிஸ்து. அந்த பாபிலோன் இன்னும் அழிக்கப்படவில்லை, அது அழிக்கப்பட போவது வெளிப்படுத்தல் 18 காணப்படுகிறது என்றால் இன்றைக்கு பாபிலோன் இருக்கிறதா? நீங்கள் கேட்கலாம், என்ன ஐயா நீர் தானே சொன்னீர் பாபிலோன் இருக்கிறதாம், ஈராக்கிலே குண்டு விழவில்லை. ஆம், அப்படியாம் இப்படியாம் என்று நான் அதை சொல்லவில்லை. அது ஒரு நகரமாக இருக்கிறது, ஆனால் அந்த பாபிலோன் என்ற அந்த பெயர் தேவனுக்கான வாசல் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து இப்போ இருக்கிறதா? இருக்கிறது. மூன்று விதமாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் பாபிலோன், பொலிட்டிக்கல் பாபிலோன் காணப்படுகிறது. கமர்ஷியல் பாபிலோன், பொருளாதார பாபிலோன் காணப்படுகிறது. ரிலிஜியஸ் பாபிலோன், மத சமய பாபிலோன் காணப்படுகிறது. அரசியல், பொருளாதாரம், மதம் என்ற மூன்று அம்சங்களில் உலகெங்கும் இந்த அந்தி கிறிஸ்து காணப்படுகிறான். உலகெங்கும் மாத்திரமல்ல அன்பானவர்களே, துக்க துரதிருஷ்டவசமாக அநேக சபைகளுக்குள்ளும், கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ளும், கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குள்ளும், வேதாகம கல்லூரிகளுக்குள்ளும் இந்த அந்தி கிறிஸ்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பாபிலோன் என்ற பாடம் ஒரு மிக முக்கியமான, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். சரித்திர ரீதியாக மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்கு இது நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு இந்த பாபிலோனினால் தான் நடக்கிறது என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டி வரும். இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் புரிவது கஷ்டமாயிருந்தால் தயவு செய்து மறுபடியும் போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இது ஒலிப்பதிவு, ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றபடினால் நான் அடிக்கடி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லாமல் கொஞ்சம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை பார்க்கும்போது இதை நிறுத்திவிட்டு மறுபடி பார்க்கலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பிசாசுக்கு தெரியும் அவனுடைய ரகசியங்கள் சில இங்கே அம்பலமாக போகின்றன என்று. இந்த பாடத்தை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் சிலர் இந்த வழிப்பேழையை பார்த்து முடித்த பிறகு ஆவிக்குரிய போராட்டத்தில் வெற்றி அடையப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட ரீதியாக மாற்றம் அடையப் போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் அடையப் போகிறது. ஏன், உங்கள் சபை வாழ்க்கை, நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரியிலே சம்பந்தப்பட்டவராக இருந்தால், அதை நடத்துகிறவராக அல்லது ஒரு ஆசிரியராக இருந்தால், உங்களுடைய வேதாகம கல்லூரியிலே கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இது பிசாசுக்கு தெரியும். ஆகவே இந்த பாடத்தை படிக்க விடாமல் செய்ய பிசாசு எது வேண்டுமானாலும் செய்வான். இந்த நேரத்தில் பார்த்து யாராவது உங்களிடத்துல வீட்டுக்கு வருவார்கள், பிள்ளை அழும், மின்சாரம் போகும், அல்லது காய்ச்சல் வருகிற மாதிரி இருக்கும், ஏதோ பிறகு பார்ப்போமே என்று இந்த இடத்துல நீங்கள் நிறுத்த ஒரு காரணம் வரும். என்ன நடக்கும் தெரியுமா? நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டதாகவே இருக்கும், பார்த்து முடிக்க கிடைக்காது. ஆகவே நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒலிப்பேழை தொடங்கி ஒரு 20-25 நிமிஷங்கள் தான் ஓடி இருக்கின்றன. இப்பொழுதே சொல்லுகிறேன், விடாமல் இதை பார்த்து முடியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை இந்த விதத்தில் ஆசீர்வதிக்க கூடியதாக இருக்கும். சரியா? சரி, பார்ப்போம் பாபிலோனை பற்றி. இப்போ எபிரேய மொழியிலே பாபெல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. பாபெல் என்றால் குழப்பம், கன்ஃபியூஷன், குழப்பம் என்றும் அர்த்தம். அப்போ பாபேல் என்று சொல்லும் போது அது தேவனை அடைகின்ற வாசல், தேவனுக்கான வாசல் என்று சொல்வது மாத்திரமல்ல, குழப்பம், அலங்கோலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதானே, ஆண்டவரிடத்துல போகக்கூடிய வாசல் நானே வாசல் என்று சொன்ன இயேசு தானே, தேவனுடைய வார்த்தை தானே, வார்த்தை தானே இயேசு, வார்த்தை மாம்சமாய் வந்தது.
அவரை தவிர வேறு எதுவும் எவனும் தான் வாசலாக இருக்க முற்பட்டால் அது நிச்சயம் அலங்கோலம் அல்லவா? ஆகவே அதிலே அலங்கோலம் என்ற ஒரு அர்த்தமும் இருப்பது ஆச்சரியப்பட தேவையான ஒன்று அல்ல. சரி, இப்போ இந்த பாபிலோனை ஸ்தாபித்த அந்த நிம்ரோதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நிம்ரோதை பற்றி வேதம் சொல்லுகிறது நமக்கு ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே பார்க்கலாம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். யார் இந்த கூஷ்? முதல் வசனத்தில் இருந்து பார்த்தால் நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாப்பேத்தின் குமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கோமரின் குமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, யாவானின் குமாரர் இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் 6வது வசனத்தை பாருங்கள், காமனுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். சரியா? கூஷனுடைய குமாரர், அதாவது காமனுடைய குமாரனாகிய கூஷ் இருக்கிறாரே, அந்த கூஷனுடைய குமாரர் சேபா, அவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு மகனும் இருந்தாராம். யார்? கூஷ் நிம்ரோதை பெற்றார். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். 9வது வசனம், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. பாருங்கள், நிம்ரோதினுடைய அப்பாவின் பெயர் கூஷ். கூஷ் யாருடைய மகன்? காமனுடைய மகன். காம் யாருடைய மகன்? நோவாவினுடைய மகன். அப்போ நோவாவினுடைய ஒரு ஒரு பேரன் தான் இந்த நிம்ரோத். ஆனால் இந்த நிம்ரோத் என்ற பெயரை பார்த்தால் இது ஒரு உண்மையான பெயர் அல்ல, இது ஒரு காரண பெயர். நிம்ரோத் என்றால் ஒரு பலத்த வேட்டைக்காரன். அப்ப இந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இவன் பக்தி உள்ள ஒருவன், ஆண்டவருக்கு முன்பாக வேட்டையாடி கொண்டிருந்தான் என்பதல்ல. மோசே எழுதினார், ஆதியாகமம் புத்தகத்தை மோசே எழுதினார். மோசேயினுடைய காலத்திலே ஆகவும் திறமைசாலியாக ஒருவன் இருந்தான் என்றால் கர்த்தருக்கு முன்பாக அப்படி இருந்தான் என்று சொல்லப்படுவது எபிரேயர்களுடைய வழக்கமாயிருந்தது. நல்ல படிப்பாளி இருந்தால் அவர்கள் பேச்சு வழக்கில் சொல்வார்கள், கர்த்தருக்கு முன்பாக நல்ல படிப்பாளி. அப்ப இங்கே நிம்ரோதை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு முன்பாக நல்ல வேட்டைக்காரன், ஆண்டவருடைய பார்வையிலேயே நல்ல ஒரு வேட்டைக்காரன். அதுதானே ஒழிய மற்றபடி அவனொன்றும் பக்தி உள்ளவனோ ஆண்டவருக்கு பயந்தவனோ அல்ல. இது ஒரு காரண பெயர். அவனுடைய உண்மையான பெயர் ஒன்று இருந்தது, அது ஆராய்ச்சியிலேதான் தெரிய வரும், இப்படி வேதத்திலே பார்க்கும்போது தெரிய வரும். அது அவனுடைய உண்மையான பெயர் கில்காமேஷ். கில்காமேஷை பற்றி வேதத்திலே ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவன் தான் இந்த 1வது நாகரிகத்தை ஸ்தாபித்தவன் என்றும், அவன் 126 ஆண்டுகள் இந்த பாபிலோனை ஆட்சி செய்த பிறகு அந்த சரித்திரத்திலே வந்த சாகன் என்ற இன்னொரு மன்னன் அந்த பாபிலோனை மேம்படுத்தினான் என்று உலக சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கில்காமேஷ் என்று உலக சரித்திரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த நபர் தான் இங்கே நிம்ரோத். சரியா? இப்போ இந்த நிம்ரோத் ஒரு சபிக்கப்பட்ட வம்சத்திலே வந்தவன். என்ன சபிக்கப்பட்ட வம்சம் பாருங்கள், ஆதியாகமம் புத்தகத்திலே அதற்கு முன்னே அதிகாரத்துக்கு போவோம். 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது ஜல பிரளயத்துக்கு பின்பு. உங்களுக்கு தெரியும் ஜல பிரளயத்திலே நோவாவும் அவன் மனைவியும், நோவாவின் 3 மகன்மாரும், அந்த 3 மகன்மாரின் 3 மனைவிமாருமாக ஆக மொத்தம் 8 பேர் தான் அந்த மனிதர்களாக ஜல பிரளயத்துக்கு தப்பினார்கள். ஜல பிரளயம் முடிந்த பிறகு நோவா உலகத்திலே முதல் முதலாக பயிர் செய்கிறார். அதில் என்ன பயிரிடுகிறாராம்? நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இப்ப நீங்கள் யோசிக்கலாம், நோவா எவ்வளவு பக்தி உள்ளவன், ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்த ஒரே மனுஷன், அவன் இப்படி வஸ்திரம் விலகி வெறி கொண்டு படுத்திருந்தானே என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, முதல்
மதுவெறி கொண்டவன் நோவா என்றால் அது தப்பில்லை. இப்ப நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஜலப்பிரளயம் வருவதற்கு காரணமா இருந்ததே மனிதர்களுடைய பாவம் தானே என்றாம். அந்த பாவம் வேறு பாவம். என்னவென்றால், காயினுடைய வம்சத்தார் சேத்தினுடைய வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் பிள்ளைகளை பெற்று பிரிந்து இருக்க வேண்டிய பரிசுத்த ஜாதியும் பாவ ஜாதியும் ஆகிய அந்த இரு ஜாதிகளும் சேர்ந்து ஏராளமான பாவங்கள் செய்ய தொடங்கினபடினால் ஆண்டவர் உலகத்தை அழித்தார். ஆதியாகமம் 6 இருந்து அதுதான் சொல்லப்படுகிறது. 6 தேவ புத்திரர் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு என்று சொல்லப்படுவது தேவ தூதர்களை அல்ல, காயினுடைய வம்சத்தாருக்கு மனுஷ புத்திரர் என்றும் சேத்தினுடைய வம்சத்தாருக்கு தேவ புத்திரர் என்றும் அந்த காலத்திலே சொல் வழங்கப்பட்டிருந்தது. இவர்களும் அவர்களும் இணையக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் மீறி போய் இணைந்தபடியினால் தேவனுடைய ஆவி அவர்களோடு போராடுவதில்லை என்று ஆண்டவர் தீர்மானித்து அவர்களை மக்களை அழிக்க தீர்மானித்தார். அவர்களுக்கு நெஃபிலீம் பிறந்தார்களாம், ராட்சதர்கள் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த கோலியாத்தை போன்ற அந்த வாட்ட சாட்டம் உள்ள அந்த ராட்சதர்களோ, நமக்கு தெரிந்த அந்த ஒற்றை கண் ராட்சதனோ அந்த ராட்சதர்கள் அல்ல. அதிகாரத்திலும் பலத்திலும் வல்லவர்கள். அவர்களுக்கு அங்கும் போகலாம் இங்கும் போகலாம், இரு தேசங்களிலும் அவர்களுக்கு பிரஜா உரிமை இருந்தது. சேத்தினுடைய குடும்பத்தார் மத்தியிலும் காயினுடைய குடும்பத்தார் மத்தியிலும் இவர்களுக்கு போய் வரலாம். இந்த இரு பிரிவுகளுக்கும் இவர்கள் பாலம் அமைப்பது போல இருந்தபடினால் இவர்களுக்கு நெஃபிலீம் ராட்சதர்கள் என்று சொல்லப்பட்டது. மற்றபடி நமக்கு தெரிந்த பூதங்கள் ராட்சதர்கள் அல்ல. அப்போ இந்த பாவத்தினால் தான் ஆண்டவர் ஜனங்களை அழித்தாரே ஒழிய அங்கு மதுவெறி அவர்கள் கொள்ள அங்கு சந்தர்ப்பம் இல்லாது இருந்தது. ஏன் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கவில்லை தெரியுமா? ஆதியாகமம் புத்தகத்திலே 1 நீங்கள் ஆண்டவர் உலகத்தை படைத்த விதத்தை பார்த்தால் ஆண்டவர் இந்த பூமியிலே தன் பூமியானது ஜலத்தினால் மூடியிருந்தது. அந்த ஜலத்தை மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சமாக பிரித்தார். கீழே பிரித்ததுதான் சமுத்திரமாக வந்தது. அதெல்லாம் ஒரு இடத்துக்கு போக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார். மேலே பிரிந்து போன ஜலம் இப்போ நமக்கு ஓசோன் படலமாக இருக்கின்ற அந்த படலத்தோடு சேர்ந்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு படலமாக இருந்தது. ஹைட்ரசன் என்கின்ற வாயுவும் ஆக்சிஜன் என்ற வாயுவுமாக இணைந்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு படலமாக இருந்தது. விஞ்ஞானிகளும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஹைட்ரோ ஆக்சைடு என்று சொன்னால் H2O, இரு வீதம் ஹைட்ரசனும் ஒரு வீதமும் ஆக்சிஜனும் சேர்ந்தால்தான் தண்ணீர் வருகிறது என்று நமக்கு தெரியும். அப்போ ஒரு தண்ணீர் படலம் கூட அந்த ஓசோன் படலத்தோடு காணப்பட்டது. அந்த தண்ணீர் படலம் இருந்தபடினால் சூரியனுடைய அந்த கதிர்கள் அந்த தண்ணீர் படலத்தையும் ஓசோன் படலத்தையும் ஊடுருவிக்கொண்டு பூமியிலே வந்து படும் பொழுது பூமியில் தண்ணீரை நீராவியாக்குவதற்குரிய அந்த வல்லமை பொருந்தியதாக இருக்காதபடினால் மேகங்கள் வரவில்லை, மழை வரவில்லை. அத்தோடு பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் என்று சொல்லுகின்ற நுண் கிருமிகள் இருக்கவில்லை. ஆனால் நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் போது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து அந்த ஹைட்ரோக்சைடு அந்த படலத்தை நீராக பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியின் அதி உயரமான மலையை விட 15 அதாவது 23.5 உயரத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு தண்ணீரை வர வைத்தது ஆண்டவர் அந்த ஹைட்ரோக்சைடு படலத்தின் மூலம். அப்போ நோவாவின் ஜலம் பிரளயம் முடிந்த பிறகு சூரிய கதிர்கள் முதன் முதல் அதற்கு முன்னே இருந்திராத வண்ணம் ஊடுருவிக்கொண்டு பூமிக்கு வந்தன. அப்படி ஊடுருவிக்கொண்டு வந்த அந்த சூரிய கதிர்கள் தண்ணீரை நீராவி ஆக்கின. நீராவி மேலே போகவும் அது மேகங்களாக, அந்த மேகத்தின் ஊடு சூரிய கதிர்கள் வந்த பொழுது அது வானவில்லாக வந்தது. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுதிலிருந்து நான் என்னுடைய வில்லை வானத்திலே வைக்கிறேன், நோவாவோடே பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்த என்று சொல்லுகிறார். நான் கொஞ்சம் அவசரமாக வேகமாக இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். ஏனென்றால் நான் பாபிலோனை பற்றி தான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒழிய இது ஜலப்பிரளய ஆய்வோ நோவாவின் ஆய்வோ அல்லது ஆதியாகமம் 6 இருக்கின்ற அந்த விஷயத்தை குறித்த ஆய்வோ அல்லாதபடினால் இதை குறித்த மேலதிகமான கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னிடத்தில் கேட்டால் நான் சந்தோஷமாக உங்களுக்கு இதற்குரிய நிறைய சான்றுகளை கொடுப்பேன். ஏனென்றால் இது பெரிய ஆராய்ச்சிகளின் விளைவாக கொடுக்கப்படுகின்ற ஒரு உபதேசம் என்பதனை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம்.
திராட்சை திராட்சை ஏற்கனவே பயிர் செய்யப்பட்ட ஒரு பயிர் தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு. ஆனால் எவ்வளவு அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் வைத்திருந்தாலும் அந்த நான் குறிப்பிட்ட அந்த சூரிய கிரணம் அந்த சூரிய கதிர்கள் வராத காரணத்தினால் பூமியிலே பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் தாக்கங்கள் இல்லையா. அதனால தானே மெத்துசெலா போன்றவர்கள் 969 வருஷம் எல்லாம் உயிர் வாழக்கூடியதாக இருந்தது. வயது போகவில்லை அவர்களுக்கு, உடம்பு தோல் எல்லாம் சுருங்கவில்லை, தலை நரைக்கவில்லை. 100, 120, 200, 300, 400, 500 வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு கிழட்டுத்தன்மை வரவில்லை. ஏனென்றால் அந்த வெளியிலே இருந்து வருகின்ற விழுகின்ற அந்த எரிக்கற்கள் பூமிக்குள்ளே வரும்போது ஆக்சிஜனிலே பட்டு அது எரிந்து வால் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறோமே, அப்படி அந்த கற்கள் எரிந்து விழுகின்றன. அந்த சாம்பல் நம்முடைய உடம்பிலே படும் பொழுது நம்முடைய தோள்களிலே இந்த இந்த ஃப்ரில்ஸ் என்று சொல்லுவோமே இவையெல்லாம் வருகின்றது, தோல் சுருங்குகின்றது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் திராட்சை பயிர் செய்திருந்தாலும் எவ்வளவு காலத்துக்கு அவர்கள் திராட்சை ரசத்தை வைத்திருந்தாலும் அது ஃபெர்மெண்ட் ஆகாது, அது புளிக்காது. புளிக்க வைக்கின்ற அந்த பாக்டீரியாக்கள் இருக்கவில்லை. ஆகவே போதை வரவில்லை. முதல் தடவையாக திராட்சை ரசத்தை இவர் வைத்துவிட்டு பாவம் விஷயம் தெரியாமல் குடித்திருக்கிறார். அது பார்த்தால் புளித்திருக்கிறது என்றால் இப்ப பாக்டீரியா உருவாகி இருக்கிறது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. நோவா விஷயம் தெரியாமல் குடித்து விட்டு போதை வர அப்படியே வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோமா? இப்படி அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஆகவே இவன் தெரியாமல் இதை செய்தான், இது ஒரு பாவமாக நினைக்க முடியாது. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம், நோவாவினுடைய ஒரு மகன், தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். தமிழிலே சுவையாக அழகாக சும்மா கண்டுவிட்டு சொன்னான் என்று இருக்கிறது. இப்ரே மொழியிலே கண்டு என்பதற்கு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கண்டு என்பது சும்மா கண்களால் காணுவதல்ல, கிட்டத்தட்ட இந்த ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லுகின்ற இந்த அறிந்தான் என்ற பதம் இருக்கிறதே, அது ஒரு பாலியல் உறவை அளவா குறிக்கிறது. அது போன்ற ஒரு உறவை தான் இது குறிக்கிறது. வாயாக் என்பது காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு என்றால் இவன் அந்த தகப்பனோடு போய் ஒரு உடலுறவு கொண்டதாக எபிரேய மொழி சொல்லுகிறது. நிர்வாணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் என்பது சாதாரண துணி விலகுகிற நிர்வாணம் அல்ல, அவமானமான நிர்வாணம். ஆதாம் நான் நிர்வாணியாய் இருக்கிறதுனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறானே அந்த நிர்வாணம் அல்ல, இது துணி இல்லாத நிர்வாணம் அல்ல, அவமான நிர்வாணம். இதை குறித்து வேதத்திலே பிறகு லேவிய ராகமத்திலே சொல்லப்படுகிறது. உன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடு நீ சேரக்கூடாது, ஏனென்றால் அப்படி நீ செய்தால் நீ உன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கிறாய். புரிகிறதா? நீங்கள் வாசித்தால் தெரியும், நீங்கள் இப்படி இப்படி இந்த இந்த மாதிரி உறவு கொள்ளக்கூடாது, கொண்டால் அது இப்படி நிர்வாணத்தை பார்க்கிற ஒரு செயலாய் இருக்கும் என்று. அந்த 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 எஹ்வாட் என்ற பதம் தான் இங்கே இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுவதை பார்த்து, ஓ இது என்ன, இது எப்படி வேதத்திலே அப்படி சொல்லவில்லையே, அவன் போய் நிர்வாணத்தை கண்டான், கண்டுவிட்டு தன் சகோதரத்தில் சொன்னான் என்று தானே இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். என்றால் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், இந்த இடத்துல கண்டான் என்று சொல்லுகின்ற அந்த சொல் வாயாக் என்பதும் நிர்வாணம் எஹ்வாட் என்பதும் இது இது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி. என்னை பொறுத்தவரை தன்னின சேர்க்கையை வேதத்திலே முதல் முதல் காட்டுகின்ற ஒரு வசனமாக எனக்கு இது தெரிகிறது. இப்ரே மொழியிலே பார்க்கும் போதுதான் அது அப்படி தெரிகிறது. அப்புறம் என்ன நடக்கிறதாம், அவர்கள் அப்படி வெளியில் இருந்த தன் சகோதரர் இவருக்கும் அறிவித்தான். 9:23 வசனம் சொல்கிறது, அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து ரிவர்ஸில் வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இது கூட ஏதோ அவர்கள் இப்படி பின்னாலே நடந்து வந்து விட்டு துணி போட்டு மூடினது போல
ஒரு ஒரு உணர்வை கொடுக்கிறது. ஆனால் எபிரே மொழியிலே அகோரானீட் அகோரானீட் என்று சொல்லப்படுகிறது. பின்னாலே போவது இது என்னவென்றால், அவன் செய்தது போல அல்லாமல் அதற்கு நேர் மாறானதை செய்தார்கள் என்றுதான் அர்த்தம். அவன் உறவு கொண்டது போல இவர்கள் உறவு கொள்ளாமல் இவர்கள் அதை மறைத்து விட்டார்களாம், சரியா? ஆனால் நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து 25வது வசனத்தை பாருங்கள், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரர்களிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஏன் கானான் சபிக்கப்பட்டவன்? இதை செய்தது கானானுடைய அப்பன் காம். காமை அல்லவா சபித்திருக்க வேண்டும். ஏன் கானானை சபித்தார் நோவா? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால், ஒரு ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு மனுஷனை சபித்தால் அவனுக்குரிய சாபம் கிடைக்கும். ஆனால் அதே இது, அந்த ஆசீர்வாதம் கூடுதலாய் வர வேண்டும் என்றால் அவனையும் அவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்கள். ஒருவனுக்கு சாபம் அதிகமாக வர வேண்டும் என்றால் அவனையும் அவன் பிள்ளையும் சபிப்பார்கள். அப்போ நோவா தனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமையை பார்த்து தன் மகனை சபிப்பதை விட பயங்கரமான பெரிய ஒரு சாபத்தை கொடுத்தார். இந்த காமனுடைய முழு சந்ததியுமே சபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கானான் சபிக்கப்பட்டவன். ஏன்? காமனுடைய மூத்துக்குமாரன் காணான். இதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால், இந்த சேமனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் எல்லாரும் மத்திய கிழக்கு பிரதேசத்திலே வாழ்ந்து விட்டார்கள். இன்றைக்கு அராபியாவிலே இருக்கின்றவர்கள் பிரதானமாக நம்முடைய யூதர்கள், இவர்களெல்லாம் சேமனுடைய வம்சத்திலே வந்தவர்கள். யாப்பேத்தினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் எல்லாரும் அந்த அந்த காலத்தே உலகத்தின் வடக்கு நோக்கி பிரயாணித்தவர்கள். அவர்கள் அப்படியே பிரயாணித்து போய் இன்றைக்கு நமக்கு தெரிகின்ற நோர்வே போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகளிலே அவர்கள் இருந்துவிட்டு, நீங்கள் உலக சரித்திரத்தை பார்த்தால் இந்த வெள்ளைக்காரர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறவர்கள் இந்த ஸ்காண்டினேவியா பிரதேசத்தில் இருந்துதான் மற்ற இடங்களுக்குள்ளே வந்தார்கள். ஆஸ்ட்ரோகாத்ஸ், விசிகாத்ஸ், வேண்டல்ஸ், பிராங்க்ஸ், சாக்சன்ஸ், ஆங்கிலன்ஸ், இவர்கள் எல்லாரும் இந்த ஸ்காண்டினேவியன் பிரதேசங்களில் இருந்து வந்தவர்கள். சாக்சன்ஸ் அப்படியே இன்றைய இங்கிலாந்து பிரதேசத்துக்கு போனார்கள், ஸ்காட்லாந்து பிரதேசத்துக்கு போனார்கள், ஆங்கிலன்ஸ் இன்றைய இங்கிலாந்து பிரதேசத்துக்கு போனார்கள், பிராங்க்ஸ் இன்றைய பிரான்ஸ் பிரதேசத்துக்கு போனார்கள், காட்ஸ், விசிகாட்ஸ், இவர்கள் எல்லாரும் அப்படியே ரைன் நதி வழியாக இறங்கி இப்படி ஜெர்மனி இப்படி எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். இப்படி இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் என்று நாம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் இந்த யாப்பேத்தின் வம்சத்திலே வந்தவர்கள். இந்த காமனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் ஆப்பிரிக்கா பிரதேசத்திலும் தூர இடங்களுக்கு, அதாவது ஆசியா பிரதேசங்களுக்கு, அப்புறம் பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அங்கு பார்த்தால் இந்த வம்சம் அங்கும் போயிருந்தது. இப்போ செவ்விந்தியர்கள் இருக்கிறார்கள், அப்பாச்சிஸ், பெப்ளோஸ், மற்றும் நாவஹோஸ், ஜூனி, இப்படி இருக்கின்ற இந்த இந்த செவ்விந்தியர்கள் எல்லாரும் அந்த காமினுடைய பரம்பரையில வந்தவர்கள். இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், இலங்கையர்கள், பர்மாவில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றவர்கள், கருப்பினத்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த காமினுடைய வம்சத்திலே வந்தவர்கள். அதே போல ஆஸ்திரேலியாவிலே காணப்படுகின்ற பௌரிஜின்ஸ், நியூசிலாந்திலே காணப்படுகின்ற அமௌரிஸ், அப்புறம் இந்தியாவிலே பல பற்பல காட்டு வாசிகள் மத்தியிலே காணப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த காமினுடைய வம்சத்திலே வந்தவர்கள். அதனால் தான் இந்த காமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத நிலைமையில இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கிறது. உலகத்திலே நீங்கள் பார்த்தால் இந்த ஜனங்கள் பொருளாதாரத்திலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, எல்லா விதத்திலும் கொஞ்சம் கீழாக காணப்படுவார்கள். யாப்பேத்தினுடைய வம்சத்தார் வெள்ளைக்காரர்களை பார்த்தால் அவர்கள் கஷ்டமான இடங்களிலே வாழ்வார்கள். பனி நிறைந்த 3 மாதங்கள் பனி, 3 மாதங்கள் இருட்டு, 3 மாதங்கள் சூடு, இப்படி இருக்கின்ற வெவ்வேறு காலநிலைகளில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை ஒழுங்காக அமைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆனால் உலகத்தில் அதி சுபிட்சமாக வாழுகின்றவர்கள் இந்த சேமனுடைய வம்சத்தார் யூதர்களும் அராபியர்களும். இவர்களை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் உலகத்திலே பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் கூட இப்படி சேமனுடைய வம்சத்திலே வந்தவர்கள். எனவே இந்த நோவாவினுடைய ஆசீர்வாதம், நோவாவினுடைய சாபம் என்று ஆதியாகமம் 9வது அதிகாரத்திலே பார்க்கின்ற அந்த விஷயங்களிலே
நிறைய நிறைய விஷயங்கள் உண்டு. சரியா, இப்போ இந்த காமை சபிப்பதற்காக நோவா கானானை சபிக்கிறார் அல்லவா. ஆகவே அந்த சபிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத் அதாவது கில்காமேஷ், இவனுடைய உண்மையான பெயர் கில்காமேஷ் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த கில்காமேஷ் என்ன செய்தான்? இதுவும் வேதத்திலே இல்லை, ஆனால் நிறைய எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்சஸ் நீங்கள் பார்த்தால் சரித்திரத்தில் இவற்றை கண்டுபிடிக்கலாம். இவன் உலகத்தின் முதல் அரசனானான். ஒரு கொஞ்சம் ஜனங்கள் தான் வாழ்ந்தார்கள், என்றாலும் அவர்களை எல்லாம் சேர்த்து இவன் ஒரு ஒரு தேசத்தை உண்டாக்கினான். சரித்திரத்திலே பார்க்க போனால் சரித்திர எழுத்து நிரூபணங்களின்படி முதல் 200,000 பேருக்கு அதிகமானோர் வாழ்ந்த நகரமாக பெயர் பெற்றது கூட பாபிலோன் தான் என்றால் பாருங்களேன். அப்போ இப்ப இந்த நிம்ரோட் கில்காமேஷ் என்ன செய்தான்? அவன் ராஜாவாய் வந்த பிறகு அவன் திடீரென ஒரு பயங்கர ஒரு ஒரு விஷயத்தை போட்டான். அவன் சொன்னான் தான் தெய்வம் என்று, மனிதனாய் வந்த தெய்வம் என்று தன்னை அறிவித்தான். பண்டைய ஏடுகளை எடுத்து பார்த்தால் கில்காமேஷ் இப்படி எல்லாம் செய்தான், எப்படி ஜனங்கள் அவனை வணங்க வைத்தான், ஜனங்கள் அவனை பின்பற்றினார்கள். இப்போ ஜனங்கள் ஒரு மனிதன் தன்னை தெய்வமாக பிரகடனம் செய்யும் போது அவர்கள் பின்பற்றுவதை காணுகிறோம் அல்லவா. இப்போ சில நேரம் அடால்ஃப் ஹிட்லரை பாருங்கள், 1939 இருந்து 45 வரை இரண்டாவது உலக யுத்தம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்ததே இந்த அடால்ஃப் ஹிட்லர். 20வது நூற்றாண்டு ஜனங்கள் நல்ல அறிவு நிறைந்து காணப்படுகிற ஒரு காலம். அப்படி இருந்தும் அந்த ஹிட்லர் ஆஸ்திரியாவில் ஓவியனாய் இருந்து, முதல் உலக யுத்தத்தில் சாதாரண ஒரு போர் வீரனாய் இருந்து, ஒரு குடும்பத்தின் ஒரு ஒரு இளைய பிள்ளையாய் இருந்து, வெறும் படம் வரைய மட்டுமே தெரிந்த ஒரு நிலையிலே இருந்தவன் முழு ஜெர்மன் ஜனங்களையும் தன் பின்னே வரவைத்தான் என்றால் பாருங்களேன். மயக்குகிற விதத்தில் மயக்கி, பேசுகிற விதத்தில் பேசி, பிசாசினுடைய துணையும் இருந்தால் ஹிட்லர்கள் உருவாகலாம். ஹிட்லர்கள் 20வது நூற்றாண்டிலே உருவானது இப்போ உலக ஆரம்பத்திலேயே நிம்ரோட் செய்ததுதான். நிம்ரோட் என்ன செய்கிறான்? ஜனங்களை தன்னை வணங்க வைத்தான், தன்னை முழு முதல் கடவுளாக அவன் பிரகடனம் செய்தான். அவன் இன்னும் ஒரு அதுக்கு காரணம் பிசாசு. உறுதியாக நான் வாதாடுவேன், பிசாசு உலகத்தில் தன்னுடைய முதல் பிரதிநிதியாக தெரிவு செய்தது நிம்ரோதை. அவன் தன்னுடைய தலைநகரமாக உலகத்தில் தெரிவு செய்து கொண்டது பாபிலோனை. அன்றிலிருந்து இன்று வரை, ஏன் வெளிப்படுத்தல் 18 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி பாபிலோன் நிர்மூலமாகும் வரை இந்த உலகத்தின் தலைநகரமாக இருப்பது பிசாசுக்கு பாபிலோன் தான். இப்ப அந்த நிம்ரோட் தன்னை முழு முதல் கடவுளாக பிரகடனம் செய்கிறான். செய்துவிட்டு இன்னும் ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுகிறான். சொல்லுகிறான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், அதாவது குஷினுடைய மனைவி இருக்கிறாள், அவளுடைய பெயர் செமிரமிஸ். செமிரமிஸ் தான் என்னுடைய உண்மையான மனைவியாய் வர வேண்டியவள் என்று இவன் தன்னுடைய தாயையே திருமணம் செய்தான். திருமணம் செய்து அவர்கள் இருவருக்கும் தம்முஸ் என்ற ஒரு மகனும் பிறந்தார்கள். நீங்கள் பிறகு வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் எரேமியா 7:18, எரேமியா 44:25, இந்த வசனங்கள் செமிரமிஸ் நமஸ்காரத்தை பற்றி பேசுகின்றன. பாபிலோன் தேவதையாக, வானத்து ராணியாக, தெய்வங்களுக்கெல்லாம் ராணியாக, தெய்வங்களுக்கெல்லாம் தாயாக எண்ணப்பட்டால் இந்த செமிரமிஸ். அதே நேரம் எசேக்கியேல் 8:14 பார்த்தால் தம்முஸை பற்றி இருக்கிறது. தம்முஸ் என்ற அந்த தெய்வம் முழு முதல் கடவுளாகிய கில்காமேஷுக்கும் அல்லது நிம்ரோடுக்கும் அவனுடைய மனைவியாகிய தாயாகிய செமிரமிஸுக்கும் பிறந்த தேவ குமாரன். பாருங்கள், இந்த பிசாசு எப்படி
தேவனுடைய சத்தியங்களை கேவலப்படுத்தி ஆண்டவர் தன்னுடைய சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னமே இவன் வேறொரு விதத்தில் வெளிப்படுத்துகிறான் என்று. ஈவல் ட்ரினிட்டி, ஒரு அசுத்தமான திருத்துவத்தை காண்பிக்கிறான். என்ன? கில்காமேஷ், செமிரமிஸ், தம்மூஸ் திருத்துவம். அந்த தேசங்களை விட்டு பிரிந்து போன மற்ற தேசங்களுக்கும் இந்த இந்த நம்பிக்கைகள் போயின. ஆண்டவர் பாஷைகளை தானே தாறுமாறாக்கினார், நம்பிக்கையை தாறுமாறாக்கவில்லையே, கலாச்சாரத்தை தாறுமாறாக்கவில்லையே, வாழ்க்கை நடைமுறைகளை தாறுமாறாக்கவில்லையே. அவன் பாஷைகளை பிரித்து கொண்டு போனான், அவனுக்கு வேறு வேறு பாஷைகள் வந்துவிட்டன. மற்றபடி அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதே பாபிலோன் பழக்க வழக்கங்கள், அவனுடைய நம்பிக்கைகள் அதே பாபிலோன் நம்பிக்கை, அவனுடைய அனைத்தும் பாபிலோன் விஷயங்களாகவே அல்லவா இருந்தன. ஆகவே உலகத்திலே பாபேல் கோபுரத்துக்கு பிறகு சிதறி போனவர்கள் எல்லாரும் அந்த பாபிலோனின் அடிப்படை மத விஷயங்களை வைத்துத்தான் தங்களுடைய தெய்வ நமஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிம்ரோத் தன்னை முழு முதற் கடவுளாக பிரகடனம் செய்தான். தன் மனைவியாகிய தன் அம்மா செமிரமிஸை தேவ மாதாவாக பிரகடனம் செய்தான். அடுத்து தனக்கு பிறந்த, தனக்கும் தன் தாய்க்கும் பிறந்த தம்மூசை தேவ குமாரனாக பிரகடனம் செய்தான். இது நம்முடைய தேவன் வெளிப்படுத்தின திருத்துவத்துக்கு ஒப்பாக கொஞ்சம் இருக்கிறது அல்லவா? அங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஒரு பெண் இல்லை, ஆனால் உண்மையான திருத்துவம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அன்பானவர்களே, உண்மையான திருத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதை விளங்க முயற்சிக்க கூடாது, விளங்கிக் கொள்ள முயற்சிக்க கூடாது, விளங்க முடியாது. தேவர் ஒரு நபர், ஒரு தேவன், மூன்று நபர்கள், மூன்று தெய்வங்கள் அல்ல. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் ஒருவரே. ஆனால் பிதா சிலுவையில் மரிக்கவில்லை, குமாரன் தான் மரித்தார். பரிசுத்தாவியானவர் சிலுவையிலே மரிக்கவில்லை, குமாரன் தான் மரித்தார். பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். பரிசுத்தாவியானவர் இயேசுவின் ஆவி என்று அழைக்கப்படுகிறார். இயேசு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறார். ஆனால் பிதா சிலுவையிலே மரிக்கவில்லை, இயேசு தான் மரித்தார். பிதாவும் இயேசுவும் ஒன்று, ஆனால் இயேசு சிலுவையிலே இருந்து கொண்டு பிதாவை பார்த்து எல்லோ எல்லோ இல்லாம சபக்தானி என்று அராமிய மொழியிலே சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இருவரும் வேறு ஆனால் ஒன்று. இது புரிகிறதா? புரியவில்லை. இதுதான் திருத்துவம். மூன்று தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வம், ஒரே தேவன். ஆனால் இதை பிசாசுக்கு செய்ய முடியாது. இப்போ நான் உங்களுக்கு பிசாசியல் கற்றுக் கொடுக்கவில்லை, டீமனாலஜி. பிசாசியல் கற்றுக் கொடுத்தால் நிரூபிக்கலாம். பிசாசினுடைய ஒரு 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 திருத்துவம் இருக்கிறது, கள்ள திருத்துவம். நான் யெசபேல் என்கின்ற ஒரு ஒரு ஒலிப்பேழையை செய்திருக்கிறேன். உங்களுக்கு அது கிடைத்திருக்குமா எனக்கு தெரியாது. அது கிடைத்தால் அல்லது அது முடியுமானால் பெற்றுக்கொண்டு அதிலே கேளுங்கள். அதிலே நான் ஈவல் ட்ரினிட்டி, பிசாசினுடைய திருத்துவத்தை பற்றி நான் பேசுகிறேன். யெசபேலின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, மரணத்தின் பாதாளத்தின் ஆவி. இப்போ இங்கே அவன் எப்படி காட்டுகிறான்? அது யெசபேலின் ஆவியும், இது அந்த வேதத்தில் காணப்படுகின்ற அந்த பெண் யெசபேல் அல்ல, அவளையும் அந்த ஆவி தாக்கியதுதான். ஆனால் இது வேறு யெசபேல். யெசபேலின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, மரணத்தின் பாதாளத்தின் ஆவி, இது வந்து பிசாசனுடைய திருத்துவம். ஆனா இங்கே எப்படி அவன் முதல் முதல் திருத்துவத்தை, உலகத்துக்கு ஒரு போலியான திருத்துவத்தை எப்படி அறிமுகப்படுத்தினான்? கில்காமேஷ், செமிரமிஸ், தம்மூஸ், இது வெவ்வேறு தேசங்களுக்கு பிரிந்து போயின. எப்படி? மும்மூர்த்திகள், மும்மூர்த்திகள். பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அல்லது பிரம்மா விஷ்ணு சிவா, சரியா? இப்படி வந்தன. சிங்களவர்கள் தொன்றுவான் அல்லது தெருவான் பௌத்தர்கள் வைத்திருக்கிறார்கள். ஜப்பானிலே சான் பாவ் ஃபு, அதேபடி இது மகாயான பௌத்தம். பாருங்கள், இந்த தந்திரத்தை பாருங்கள். பௌத்த மதம் வந்தது கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தானே, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்பு தானே இவன் வந்தான், கில்காமேஷ். அப்போ இந்த திருத்துவத்தை ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஜப்பானியர்கள், இந்தியர்கள் எல்லாரும் நம்ப வைக்கப்பட்டிருந்தனர்.
பௌத்த மதம் வந்த பொழுது சித்தார்த்த கௌதமர் என்ன சொன்னார், மதங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. அவர் இந்து மதத்தில் இருந்து வெளியே வந்தார், காட்டுக்கு போனார், நிகாண்ட யாகத்தை செய்தார். 8 வருஷங்கள் நிகாண்ட யாகத்தில் இருந்தார். அப்புறம் வாழ்க்கையே சோக சக்கரம் என்று கண்டுபிடித்தார். கடைசியில் அவருடைய முடிவு என்ன, மனுஷன் இறந்து இறந்து மறுபிறவி எடுத்து எடுத்து வந்து கடைசியில் அப்படியே இல்லாமல் போவானே, அதுதான் நிர்வாணம் இல்லாமல் போவது. ஆனால் அதை நம்புகிற தேரவாத பௌத்தர்கள் தெருவான் துன்றுவான் என்ற 3 தெய்வங்களை நமஸ்கரிக்கிறார்கள். அது இந்துக்களுடைய அந்த பிரம்மா ஒரு திறன் விஷ்ணுவுக்கு ஒப்பானது. தேரவாத பௌத்தம் மாத்திரமல்ல, மகாயான பௌத்தத்தை நம்புகிற ஜப்பானியர்கள் கூட சான் பாவோ ஃபு என்று 3 தெய்வங்களை நமஸ்கரிக்கிறார்கள் என்றால் பாருங்களேன், இந்த பாபிலோன் ஆவி எந்த அளவுக்கு எல்லா கலாச்சாரங்களுக்கும் புகுந்திருக்கிறது என்று பாருங்கள். இது திருத்துவம். ஆனால் இந்த கில்காமேஷ் நம்பிக்கையை கொஞ்சம் ஒரு மாதிரி, கில்காமேஷ் அப்படியே ஸ்வர்கத்திலே போய் உட்கார வைத்துக் கொள்வது. முழு முதல் கடவுள் நேரடியாக உலகத்திலே கிரியை செய்யவில்லையாம். இப்ப உலகத்திலே கிரியை செய்வது யாராம், அந்த மற்ற 2 பேரும், தாயும் பிள்ளையும், தேவ மாதாவும் தேவகுமாரனும். அப்போ நைல் நதி நாகரிகத்தை பார்த்தால் எகிப்திலே இசிஸ் அம்மா, ஒசிரிஸ் பிள்ளை, தாயும் பிள்ளையும். ரோமர்கள் மத்தியிலே ஃபார்ச்சூனா அம்மா, வீனஸ், ஜூபிட்டர் பியூர். ஜூபிட்டர்ல 2 இருக்கிறது, ஜூபிட்டர் அப்பா, ஜூபிட்டர் மகன், மகன் ஜூபிட்டர் தான் மகன், சரியா? அப்போ ஃபார்ச்சூனா ஜூபிட்டர். கிரேக்க மத நம்பிக்கையிலே ஐரீன் புளூட்டஸ், இரேனே என்று சொல்லுகின்றவளும் புளூட்டஸ். சைனாவிலே ஷிங் மூ, ஷிங் அம்மா, மூ புள்ளை. பாபிலோனிலே செமிரமிஸ், தம்மோஸ். பாருங்கள், இந்த தாய் மகள், தாய் மகள் என்று எவ்வளவோ, மகன் தாய் மகன் தாய் மகன் என்று எத்தனையோ இந்த விதமான நம்பிக்கைகளை எத்தனையோ மதங்களுக்குள்ளே புகுத்தி விட்டான் இந்த பிசாசு. இது அனைத்தும் தொடங்கியது எங்கே, பாபிலோனிலே. இதைத்தான் மத பாபிலோன் என்று சொல்லுகிறோம். எல்லா மதங்களுக்குள்ளும் இந்த பாபிலோன் இருக்கிறது. எல்லா மதங்கள், அது என்ன மதமா இருக்கணும், இன்றைக்கு சில மதங்கள் மதங்களுக்கு விரோதமாக சண்டை வேறு பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த மத பாபிலோன் இருக்கிறதே, இது எல்லா மதங்களுக்குள்ளும் இருக்கிறது. இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். உலகத்தின் வெவ்வேறு நாடுகளிலே காணப்படுகின்ற அந்த பண்டைய ஜனங்களுடைய வழிபாட்டு நமஸ்கார முறைகளை நீங்கள் பார்த்தால், மேள வாத்தியங்களை சத்தமாய் வாசிப்பதும், நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி ஆடுவதும், ஒரு மத தலைவன் நடுவிலே அமர்ந்து கொண்டு மந்திரங்களை ஓதுவதும், உடம்புகளை கீறிக்கொண்டு ரத்தம் வருவிக்கப்பட்டு சாட்டையால் அடித்துக் கொண்டு இப்படி தங்களை வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்தி இப்படி ஆராதிப்பதும் அடித்தளத்தின் நம்பிக்கைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அமெரிக்காவிலே போனால் எத்தனையோ விதவிதமான செவ்விந்தியர்கள் வாழுகிறார்கள். அப்பாச்சிஸ் நவகோஸ் பேபலோஸ் ஜூனிஸ் சூ என்று சொல்லி பலவிதமான செவ்விந்திய கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படாமல் நமஸ்கார வித்தியாச முறைகளை வித்தியாசமாய் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை நமஸ்கார முறை ஒன்றாகத்தான் இருக்கிறது. அமேசன் பகுதிகளில் வாழுகின்ற எத்தனையோ வித்தியாசமான அந்த பண்டைய செவ்விந்திய வாசிகள் அவர்களும் அப்படித்தான். ஆஸ்திரேலியாவின் அபோரிஜின்ஸ், அமௌரிஸ், நியூசிலாந்திலே, இந்தியாவிலே, பர்மாவிலே, மலேசியாவிலே, பல ஆசிய தேசங்களிலே காணப்படுகின்ற பண்டைய கலாச்சார மக்கள், ஆதிவாசிகள், அவர்களுடைய நமஸ்காரங்களையும் பார்த்தால், ஏன் இலங்கையிலே கூட பிசாசு விரட்டுகின்ற இந்த பௌத்தர்கள் பௌத்த மதத்தின் எந்த ஒரு உபதேசத்துக்கும் அமைய இல்லாமல் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு அந்த கட்டாடியா என்று சொல்லுகிறவர் அவர் ஆட பெரிய வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு ஒரே விதமான நமஸ்கார அடித்தளங்களை காண்பிப்பார்கள். இதுல இருந்து தெரிகிறது இந்த பாபிலோனிய மத அடிப்படை எல்லா மதங்களுக்குள்ளும் போயிருக்கின்றன என்று. ஆண்டவர் தனக்கென ஒரு தேசத்தை, தனக்கென ஒரு ஜாதியை உருவாக்க விரும்பினார்.
இருந்த ஒரு ஜாதியை எடுத்து தன்னுடைய ஜாதியாக மாற்றினால் அவர்களுக்குள்ளே இன்னும் அந்த பழைய பாபிலோனிய நமஸ்கார முறைமை வரும் என்று தெரிந்ததாலோ என்னவோ பிசாசின் தலைநகரமாகிய பாபிலோனில் இருந்தே ஆபிராம் என்கின்ற ஒரு மனுஷனை எடுத்து அவன் மூலம் ஒரு புத்தம் புதிய ஜாதியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். எபிரேயர்கள் உருவாகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாகிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய நமஸ்கார முறையை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் யூதர்களுடைய நமஸ்கார முறையை பார்த்தால் இந்த உலகில் எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு தனித்துவம் அதிலே காணப்படுகிறது. அந்த பாபிலோனிய மதத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த அடித்தள மத கோட்பாடுகள் யூத நம்பிக்கைக்குள்ளே இல்லை. இதைத்தான் அன்பானவர்களை கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நன்றாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வாத்திய கருவிகளை இசைக்கிறோம், மிகவும் நல்லது. ஆனால் வேறு மதங்களின் அந்த ஆராதனை முறைகளை சபைக்குள்ளே கொண்டு வராமல் இருக்க நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் உடம்பை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மதங்களிலும் இது இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். எல்லா மதங்களிலும் இந்த பாபிலோனிய அந்த கோட்பாடு இருக்கிறது. அதாவது தன்னுடைய உடம்பை வருத்திக் கொள்ளுதல் தன்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது பயக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த பாபிலோனிய நம்பிக்கையில இருந்தது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தை நியாஸ்டிக்ஸ் என்று சொல்லுகிறவர்களும் சபைக்குள்ளே கொண்டு வர பார்த்தார்கள். அவர்களை நாய்கள் என்று பவுலடியார் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. அவர்கள் என்ன நம்பினார்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய உடல்களை வருத்திக் கொண்டால் அதன் மூலம் தங்களுடைய ஆத்மாவை பவித்திரப்படுத்திக் கொள்ளலாம், சுத்திகரித்துக் கொள்ளலாம் என்று. இது பாபிலோனிய நம்பிக்கை முறை. நம்முடைய உபவாசம் வேறு, பிற மதங்களின் விரத முறைகள் வேறு. நாம் ஆண்டவரை உபவாசிக்கும் பொழுது அதிகமாக ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். உபவாசிப்பதற்கு நமக்கு மோசே கற்றுக் கொடுத்திருக்கிறார், எலியா கற்றுக் கொடுத்திருக்கிறார், இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் 40 நாட்கள் உபவாசம் இருந்து காட்டினார்கள் நமக்கு. தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து எங்களுக்கு காட்டினார். வேதத்திலே உபவாசத்தை பற்றி இருக்கிறது. இது வேறு. வேறு மதங்களில் இருக்கின்ற விரதங்களும் நோன்புகளும் வேறு. கவனமாய் இருக்க வேண்டும். நமக்கென ஒரு முறையை ஆண்டவர் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். வேதத்தின் படி இல்லாத எந்த ஒரு நமஸ்கார முறையும் பாபிலோன் நமஸ்கார முறையோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நமஸ்கார முறை என்பதை கருத்தில் கொண்டு இந்த மத பாபிலோன் கிறிஸ்தவர்களுடைய வீடுகளுக்குள்ளோ சபைகளுக்குள்ளோ கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குள்ளோ வராதபடி காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? இப்ப எது எது எல்லாம் பாபிலோனிய மத நம்பிக்கை என்று தேடுவதில் நமக்கு வெற்றி பயக்காது, வெற்றி கிடைக்காது. மிகவும் பாதுகாப்பானது என்னவென்றால் வேதத்திலே நம்முடைய நமஸ்கார முறை இருக்கிறதா? நானும் நீங்களும் செய்ய விரும்புகின்ற அந்த ஆராதனை வேதத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவரை ஆராதிக்கின்ற முறை, ஆண்டவரை ஆராதிக்க பயன்படுத்துகின்ற சொற்கள், வார்த்தைகள் இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறதா? பாடல்கள் எழுதும் போது வேத வாக்கியங்களின் படியான பாடல்களாய் அவை இருக்கின்றதா? இதிலே கவனமாய் இருக்க வேண்டும். சரி, மத பாபிலோனை பற்றி பார்த்தாகிவிட்டது. இது கடைசியிலே இல்லாமல் போக போகின்றது. எல்லா மதங்களையும் ஒன்றாக்குகின்ற ஒரு சர்வதேச பொது மதமாக ஒரு மதத்தை கடைசி காலத்திலே அந்த கிறிஸ்து கொண்டு வருவான். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தால் நமக்கு தெரிகிறது. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு, அன்பானவர்களே, சபை போன பிறகு பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். அந்தி கிறிஸ்து தன்னை தேவன் என்று பிரகடனப்படுத்துவான். அந்தி கிறிஸ்து தன்னை தேவன் என்று பிரகடனப்படுத்த போகிறான் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு காணப்படுகிறது. 11 அதிகாரத்தில் இருந்து தொடர்ந்து பார்க்கும் போது நமக்கு பார்க்கலாம். அந்த கிறிஸ்து தன்னை தேவனுடைய ஆலயத்திலே அமர்த்த பண்ணி தன்னை வணங்க சொல்லுவான். அவனையும் அவனுடைய சொரூபத்தையும் வணங்க வேண்டும். வணங்காதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். முதல் 3.5 வருஷங்களும், 7 வருஷத்தின் முதல் 3.5 வருஷங்களும் யூதர்களோடு கொஞ்சம் சமாதானமாக இருப்பது போல அந்த கிறிஸ்து நடந்து கொள்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் இப்படி சொல்லுகிறது.
அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளை முடைய சிவப்பானது பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே காணப்பட்ட அந்த பெண் ஸ்திரீ, சூரியனை அணிந்திருந்த அந்த ஸ்திரீ வேறு யாரும் அல்ல, இஸ்ரவேல் ஜனம். இது மரியாள் அல்ல, சபை அல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். இது சபை சரித்திர காலத்திலே சில வேத சபை பிதாக்கள் கற்றுக் கொடுத்தது போல மரியாள் அல்ல, இது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் பெற்ற அந்த ஆண் பிள்ளை இயேசு. அந்த இஸ்ரவேல் தேசம் 3.5 வருஷங்கள் தங்களுடைய தேவனை ஆராதித்தாலும் அதற்கு பிறகு வலு சர்ப்பம் அந்தி கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க பார்க்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 6 வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 1260 நாட்கள் என்றால் 3.5 வருஷங்கள், சரியா? 36 3.5 வருஷங்கள். இந்த 3.5 வருஷங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனம் காப்பாற்றப்படும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வலு சர்ப்பம் எதிர்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், அந்த வலு சர்ப்பத்தின் அந்த அந்திகிறிஸ்துவின் மதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது. இவர்கள் ஆண்டவரை தவிர வேறு யாரையுமே வணங்க மாட்டார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட பழைய ஏற்பாட்டு காலம் திரும்ப ஆரம்பிக்கும், 7 வருஷங்களுக்கு நடக்கும். அது தானியேல் 9:27 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதன்படி வெளிப்படுத்தின விசேஷத்தையும் இந்த கடைசி கால உபதேசத்தையும் நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆகவே அதை குறித்து எனக்கு கூடுதலாக பேச இங்கு எனக்கு நேரம் இல்லை. தானியேல் 9:27 காணப்பட்டிருக்கின்ற அந்த 70 வாரங்களில் கடைசி ஒரு வாரம் இன்னும் பாக்கி இருக்கிறது. 7 வருஷங்கள், ஒரு வாரம் என்றால் 7 நாள், ஒரு நாள் 1 வருஷத்துக்கு சமமாக்கி வேதம் பேசுகிறது. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷங்களுக்கு நடைபெறும். அதில் முதல் 3.5 வருஷங்களுக்கும் பிறகு அந்த கிறிஸ்து தன்னை வணங்கும்படி யூதர்களுக்கும் பலவந்தப்படுத்துவான். யூதர்கள் முடியாது என்று சொல்லும் பொழுது அவன் அவர்களை கொலை செய்ய போவான். அதுதான் இந்த 12 காணப்படுகிறது. சபையும் இன்றைக்கு உபத்திரவப்படுத்தப்படுவதற்கு காரணம் அதுதான். அன்பானவர்களே, இன்றைக்கு சபை மற்ற மதங்களைப் போல தாங்களும் ஆராதனைகளை நடத்திக்கொண்டு மற்றவர்களோடும் சமாதானமாக இருந்தால் மற்ற மதங்கள் கிறிஸ்தவத்தை உபத்திரவப்படுத்தாது. அப்படி அல்ல, என்றைக்கு கிறிஸ்தவம் ஆரம்பித்ததோ அவர்கள் வித்தியாசமாய் காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே ரோமர்கள் யூதர்கள் என்று இருந்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் வரும்போது அவர்கள் வித்தியாசமாய் ஆராதித்தார்கள். அந்த வித்தியாசம் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய சபைகளிலே காணப்பட வேண்டும், உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், உங்களுடைய என்னுடைய குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். பாபிலோன் மதத்தின் எந்த ஒரு அம்சமும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மத பாபிலோன் மாத்திரமல்ல, அடுத்தது பொருளாதார பாபிலோன். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தின் முதல் பொருளாதாரமே மெசபொத்தேமிய நாகரிகத்திலே தொடங்கியது. அன்று பண்டை மாற்று வியாபார முறை உருவாகியது. பொருட்களை கொடுத்து அந்த பொருட்களுக்கு ஈடாக மற்ற பொருட்களை வாங்குவது, பண்ட மாற்று வியாபாரம், பார்ட்டர் எகானமி. இதை தொடங்கி வைத்த பாபிலோன் வியாபார முறைதான் அப்படியே உலகத்தின் அனைத்து வியாபார முறைகளுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வியாபார முறை, வியாபாரம் செய்கின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு வேறு வழி இல்லை. நாம் இந்த உலகத்தில் வியாபாரம் செய்யும் பொழுது உலக வியாபாரத்தின் கொள்கைகளுக்கு அமையதான் வியாபாரம் செய்ய வேண்டும். முதலீடு செய்வது, சேமிப்பது, வருமானம் பெறுவது, லாபம் பெறுவது என்று. ஆண்டவர் பாபிலோனிய அந்த வியாபார முறையை உடைத்து தகர்த்து எறிவதற்கு ஒரு வித்தியாசமான லாபம் சம்பாதிக்கும் முறையை சபைக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு வேதத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். அது என்ன? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
பாருங்கள், உலகத்தே வியாபாரத்தையும் உலகத்தில் ஒருவன் சுபிட்சமாய் இருக்க செய்ய வேண்டியதையும் சபையிலே ஒருவன் சுபிட்சமாய் இருக்க செய்ய வேண்டியதும் ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அங்கே கொடுக்க கொடுக்க குறையும், இங்கே கொடுக்க கொடுக்க கூடும். பிசாசு என்ன செய்ய பார்ப்பான் தெரியுமா? உலகத்தின் வியாபார முறையை சபைக்குள்ளே கொண்டு வந்து போட பார்ப்பான், தனி நபர்களுக்குள்ளே கொண்டு வந்து போட பார்ப்பான். எனக்கும் உங்களுக்கும் ஒருவித தயக்கத்தை கொண்டு வந்து போடுவான். ஐயோ, நான் தசம பாகத்தை கொடுத்தால் எனக்கு பணம் குறைந்து விடுமே, நான் காணிக்கை கொடுத்தால் எனக்கு பணம் குறைந்து விடுமே, நான் சேமிக்க வேண்டும், நான் வைத்திருக்க வேண்டும், வாங்க வேண்டும். ஆனால் வாங்குவதை விட கொடுப்பது முக்கியம், கொடுப்பது நல்லது. கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த ஒரு வியாபாரத்தை ஆண்டவர் புதிதாய் அறிமுகப்படுத்தினார், பழைய ஏற்பாட்டிலே அறிமுகப்படுத்தினார். மல்கியா புத்தகத்திலே 3:8-10 தசம பாகத்தையும் காணிக்கையும் பற்றி சொல்லும் பொழுது பொருளாதார சாபத்தை பற்றி பேசுகிறார். சில இடத்திலே கேட்பார்கள், தசம பாகம் கொடுக்காவிட்டால் பரலோகம் போக முடியாதா என்று. தசம பாகம் கொடுப்பதற்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்போடு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு பரலோகம் போக முடியும். ஆனால் அப்படி பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கின்ற அநேகர் தசம பாகம் கொடுப்பது கிடையாது, அதனால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் சாபம். அதுதான் அப்போ அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மல்கியா புத்தகத்திலே தசம பாகங்களை எல்லாம் என் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதத்தை. ஆஷேக் என்ற பதம் எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை தருவாராம். என்ன ஆசீர்வாதம்? பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதார ரகசியம், கிறிஸ்தவ பொருளாதார ரகசியம் பாபிலோனிய பொருளாதார முறைகளுக்கு எதிரானது. அங்கே கொடுங்கள், அப்பொழுது அது மூலதனமாகும். எடுங்கள், அப்பொழுது அது லாபமாகும். கொடுத்ததை விட நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் மூலதனமாக அதை டிபாசிட் செய்ய வேண்டும், வைப்பு செய்ய வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்றார், அல்ல கொடுங்கள், கொடுத்து விடுங்கள், கிவ், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இங்கே கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். வித்தியாசமான ஒரு பொருளாதார முறைமை. சபைகளை எடுத்துக்கொண்டார், கிறிஸ்தவர்கள் கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும். பாபிலோனியர்கள் கொடுப்பவர்கள் அல்ல, எடுப்பவர்கள். வேற எல்லா மதங்களிலும் அப்படித்தான், கிறிஸ்தவர்களிலே மாத்திரம் கொடுக்கின்ற ஒரு வித்தியாசமான பொருளாதார முறை நமக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தைய முழு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும், இன்றைக்கு கூடுதலாக உலகத்தின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதே ஐரோப்பிய பொருளாதார சமூகம். அவர்கள் விலைகளை நிர்ணயிக்கிறார்கள். அந்த காலத்திலே இருந்தது போல ஒரு தேசம் தான் உருவாக்கும், ஏற்றுமதி செய்யும் ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாது. இலங்கையிலே தேயிலை வியாபாரம் நடைபெறுகிறது. தேயிலையை பற்றி ஒன்றுமே தெரியாத யாரோ ஐரோப்பாவிலே இருந்து கொண்டு அந்த விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். இன்றைக்கு உலக பொருளாதாரம் எல்லாம் ஒரு இடத்துக்கு, பொருளாதார மையத்துக்கு போகிறது. இந்த பொருளாதார பாபிலோன் இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3 அந்தி கிறிஸ்துக்களை காணலாம். முதலாவது அந்தி கிறிஸ்துவை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அதுதான் மத அந்தி கிறிஸ்து. 12 வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்பட்ட இந்த வலு சர்ப்பம். அடுத்தது 13 பாருங்கள், 1 சொல்லுகிறது, பின்பு நான் கடற்கரை மலரின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இது வந்து இரண்டாவது மிருகம், இரண்டாவது அந்திகிறிஸ்து. இதுதான் அரசியல் அந்திகிறிஸ்து. அப்படியே நீங்கள் 11 வசனத்துக்கு போனால் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பொருளாதார அந்திகிறிஸ்துவை பார்க்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின்
அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போனால் 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இந்த பொருளாதார அந்திகிறிஸ்து என்ன செய்கிறானாம், மூன்று அந்திகிறிஸ்துகள் அல்லவா, இந்த பொருளாதார அந்திகிறிஸ்து அந்த அரசியல் மற்றும் மத அந்திகிறிஸ்துக்களை வணங்கும்படி செய்து அப்படி அந்த மிருகத்தின் முத்திரையை 666 என்ற அந்த இலக்கத்தை எடுக்காதவர்கள் வியாபாரம் செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிறார். கடைசி காலத்திலே பொருளாதாரம் முழுக்க அந்த பாபிலோனுக்கு சொந்தமாகிவிடும். அந்த பொருளாதாரம் ஒரு நபரால், ஒரு அந்திகிறிஸ்துவால் கட்டுப்படுத்தப்படும். அப்போ அந்த பொருளாதார அந்திகிறிஸ்து பாபிலோன் தொடங்கி எல்லா நாடுகளுக்குள்ளாகவும் வந்து கடைசி வரை இயங்க போகிறான். அடுத்தது அரசியல். 13வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இருந்து பார்க்கின்ற அந்த அந்திகிறிஸ்து அரசியல் அந்திகிறிஸ்து. பாருங்கள், அந்த மிருகத்துக்கு அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இதை பார்த்தால் அரசியல், 7 பெரிய பெரிய பிரசித்தமான மகாராஜாக்கள் ரோமாபுரிக்கு இருந்தன, ரோம ராஜ்யத்துக்கு இருந்தன. அந்த ரோமாபுரி 7 குன்றுகள் உள்ள தேசத்தில் இருக்கிறது. அதுபோல இது மறுபடி எழும்பும். இந்த ரோமாபுரி 10 தேசங்களை கொண்ட 10 கொம்புகளை உடைய ஒரு ராஜ்யமாக அமையும். இப்படியாக வேதம் சொல்லுகிறது. நான் இந்த 3 அந்திகிறிஸ்துக்களையும் பற்றி பேசுகின்ற ஒரு பாடத்தை நடத்தவில்லை, 3 பாபிலோன்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பாபிலோன்கள் இந்த அந்திகிறிஸ்துக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற விதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்போ இந்த அரசியல் பாபிலோன், அரசியல் அந்திகிறிஸ்து ரோமாபுரியை தலைநகரமாக வைத்து, எல்லாருக்கும் தெரியும், இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்த ஐரோப்பிய பொருளாதார சமூகம் ஒரு ராஜ்யமாக எழும்பிக் கொண்டு வருகிறது என்று. இந்த அரசியல் கடைசியில் ஒரே அரசியலாக வரும். இந்த நாடுகள் எல்லாம் ஒரு நாடாக மாறும். அந்த ஒரு நாட்டு ஒரு சட்டம் இப்பொழுது வருகிறது. அன்று முதல், நிம்ரோத் பாபிலோனை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அரசியல் பாபிலோனுடைய அந்த தாக்கத்துக்கு உட்பட்டிருந்தது. இன்றைக்கு அன்பானவர்களே, ஒரு துக்கமான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அநேக சபைகளிலே அரசியல் பாபிலோன் முறையின்படி காணப்படுகிறது. இப்ப பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஜனநாயகம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் ஒரு ராஜ்யம். ஒரு ராஜ்யம் என்றால் அதுல ஒரு ராஜா இருப்பார், அந்த ராஜாவுக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பார்கள். ராஜா இயற்றுவதுதான் சட்டமாயிருக்கும். சட்டத்தை எழுதிவிட்டு ராஜா முத்திரை மோதிரத்தை பதித்து விட்டால் அதுதான் சட்டம். அதை மாற்ற யாராலும் முடியாது. அந்த தேசத்து குடிமக்கள் யாருக்குமே விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் ராஜாவினுடைய சட்டம். நாம் ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இது அந்த தேவன் நமக்கு கொடுத்த சட்டம். இந்த சட்டத்தை மீற முடியாது. ஆனால் இன்றைக்கு சபைகளை பார்த்தால், எத்தனையோ சபைகளை, எல்லா சபைகளையும் அல்ல, உலக அரசியலை போன்ற ஜனநாயகத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ ஒரு சபையிலே அதிகமானோர் என்னத்தை விரும்புகிறார்களோ அதை செய்வது. இப்போ ஒரு 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 கேம்ப் நடத்த வேண்டும் என்றால், ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்த வேண்டும் என்றால், ஒரு பிரதானமான ஒரு பெரிய ஒரு ஊழிய ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், அந்த ஊழியத்தை செய்ய என்று யார் சொல்ல வேண்டும்? ராஜா, ஆண்டவர், தேவன், பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அது வார்த்தையின்படி இருக்கின்ற ஒரு ஊழியமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த கேம்பை செய்ய வேண்டியதுதான், அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கு இதை இப்படி தீர்மானிப்பதை விட்டுவிட்டு, ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தர் எங்களுக்கு சொல்வதை விட்டுவிட்டு சபையிலே கேட்கிறார்கள், எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் இப்படி ஒரு கேம்ப் நடத்துவதற்கென்று? அதிகமானோர் கையை தூக்கினால் கேம்ப் நடைபெறும், அதிகமானோர் வேண்டாம் என்றால் கேம்ப் நடக்காது. துரதிருஷ்டவசமாக நிறைய நாடுகளிலே ஊழியக்காரர்களை கூட
வாக்கெடுப்பு மூலமாகத்தான் ஏற்படுத்துகிறார். அப்போ இவர் உங்களுக்கு பாஸ்டராய் இருக்க வேண்டுமா? வேண்டும் என்று அதிகமானோர் கையை தூக்கினால் இவர் பாஸ்டராய் இருப்பார். வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் பாவம் அவர் வேற எங்காவது அவரை விரும்புகிற ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு மாற்றலாகி போக வேண்டும். இங்கே இவர்களுக்கு விருப்பமான ஒருவரை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எனக்கு தெரியும் எத்தனையோ சபைகளிலே இந்த வாக்கெடுப்பு விஷயம் நிமித்தமாக போதகர்மார் இல்லாத, மேய்ப்பன் இல்லாத சபைகள் இயங்குகின்றன. அவர்களுடைய அந்த சபை செட்டப்புக்குள்ளே மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட சபை மேய்ப்பர்கள் மூப்பர்கள் தான் நடத்துவார்களாம். அவர்களுக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர்மார் வருவது. அப்போ அதிகமான பேருக்கு எது விருப்பமோ அது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது ஜனநாயகம், தேவராஜ்யம் அல்ல. இப்போ அனுவல் ஜெனரல் மீட்டிங் என்ன நடத்துகிறார்கள், நல்லது, நடத்தட்டும். இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட சபைகள், அரசாங்கத்தோடு பதிவு செய்யப்பட்ட சபைகள் சில விஷயங்களை சட்ட பிரகாரமாக செய்யத்தான் வேண்டும். கணக்குகளை ஆடிட் ஃபர்முக்கு கொடுத்து காட்ட வேண்டும். அவர்கள் வருடாந்தம் ஒரு கூட்டத்தை நடத்தி வரவு செலவுகளை அறிவிக்க வேண்டும். பொருளாளர், செயலாளர், அந்த ஆளர், இந்த ஆளரை நியமிக்க வேண்டும். அப்படி நியமிக்கும் போது சில சட்ட விதிகள், ஒழுங்குகள் இருக்கின்றன, இப்படித்தான் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நானும் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், வேதகாவல் கல்லூரி நடத்துகிறேன், சபை நடத்துகிறேன். ஆனால் இவை எல்லாவற்றுக்குள்ளும் வேதத்துக்கு புறம்பான எதையுமே நாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் செய்வோம், கணக்கு காட்டுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் சில நேரம் ஆவிக்குரிய விஷயங்கள் கூட, ஆண்டவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கூட அதிகமானோர் சொன்னால் தான் நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள். இப்போ ஆண்டவர் அநேக சபைகளுக்கு சொல்ல முடியாது, இவர் தான் இந்த சபையிலே பாஸ்டராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல முடியாது. ஏன், ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஜனங்களுடைய விருப்பு வெறுப்பு தான் முக்கியம். ஜனங்கள் எப்படிப்பட்ட பாஸ்டர் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவார்கள், தங்களுடைய இஷ்டத்தின்படி. அதிகமான ஜனங்கள், எல்லா ஜனங்களும் அல்ல, ஆகவே இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எல்லாருமே இதை குறித்து துக்கப்பட வேண்டியதில்லை. அதிகமானோருக்கு விருப்பம் தங்களுடைய இஷ்டப்படி தங்களை ஆடவிடுகிற, தங்களை கூடுதலாக தங்களுடைய குற்றங்களை எடுத்து காட்டாத, நல்ல சுவாரஸ்யமாக பிரசங்கம் செய்து சுவாரஸ்யமாக சபையை நடத்தக்கூடிய, சபைக்கு அடிக்கடி வராவிட்டாலும் அதை குறித்து பெரிய பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய, சுலபமாக இயங்கக்கூடிய ஒரு பாஸ்டர் தான் விருப்பம். கொஞ்சம் வார்த்தையின்படி கட்டுப்பாடாக கண்டிப்பாக இருந்து ஜனங்களுடைய தசம பாகத்தை பற்றி, அவர்களுடைய சபை ஒழுங்குகளை பற்றி, அவர்களுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் அக்கறை காட்டுகின்ற ஊழியக்காரர்கள் என்றால் இன்றைக்கு அனைவருக்கு அவ்வளவு பிடிக்காது. அப்போ ஜனங்களினுடைய விருப்பத்தின்படியான ஒரு ஒரு பாஸ்டர் தான் வேண்டும் என்றால் இது ஜனநாயகம். இன்றைக்கு ஜனநாயகம் சபைக்குள்ளே வந்திருக்கிறது. இது முறையல்ல, வேதத்தின்படி ஜனநாயகம் அல்ல. ஆண்டவர் நியமித்தார், ராஜாக்களை ஆண்டவர் நியமித்தார். ஆண்டவர் சொன்னார் தீர்க்கதரிசிகளுக்கு, நீ போய் அவனை ராஜாவாக்கு, இவனை ராஜாவாக்கு, இவனை ராஜ்யத்திலிருந்து இறக்கு, இப்படி ஆண்டவர் சொன்னார். ஜனங்கள் கேட்ட ஒரு சந்தர்ப்பம் உண்டு. சாமுவேல் நியாயாதிபதியாய் இருந்த பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று. அப்போ ஆண்டவர் ஜனங்களுக்கு பிடித்தமானபடி சவுலை கொடுத்தார். அதன் மூலம் அந்த ஜனங்களுக்கு வந்த ஆபத்துக்களும், அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களும் வேதத்தை வாசித்தால் தெரியும். ஜனநாயகத்துக்கு வேதம் விரோதமானது, சரியா? அப்போ அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே கூட அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது மேஜை விசாரிப்பு எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் ஜெபத்திலும் வேதத்தை உபதேசிப்பதிலும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொன்னார்கள். உங்களில் யாராவது பரிசுத்தவான்கள், கரைதுறையற்றவர்கள், கெட்ட பேர் இல்லாதவர்கள் இருந்தால் கொண்டு வாருங்கள், அவர்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று. இது ஜனநாயகம் அல்ல, இது ஜெபத்திலே நடந்த ஒரு விஷயம். இதை வைத்துக்கொண்டு சில பேர் அப்படி ஜனங்கள் தானே தீர்மானித்தார்கள் என்று சொல்லுவதும் உண்டு. ஆனால் அன்பானவர்களே, சபையிலே ஜனநாயகம் இருக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யம் இது. ஆகவே இந்த கணக்கு காட்ட இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஜனநாயகத்தை நாங்கள் கொண்டு வர முடியாது. அப்ப இப்போ என்னென்ன விஷயங்களை பார்த்திருக்கிறோம்? பாபிலோன்கள் 3 இருக்கின்றன. மத பாபிலோன், அடுத்தது பொருளாதார பாபிலோன், அடுத்தது அரசியல் பாபிலோன். இவை நம்முடைய வாழ்க்கைகளுக்குள்ளும்
நம்முடைய சபைகளுக்குள்ளும் நுழைந்து காணப்படுகின்றன. நம்முடைய சபைகளிலே இந்த மாதிரியான பிற மத சாயலான சில விஷயங்கள் இருந்தால் கவனமாயிருப்போம். இன்றைக்கு நான் பகுதிக்காக சொல்வேன், ஜோக்குக்காக சொல்வேன். இன்றைக்கு சில அசுத்தமான விஷயங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள், வேறு மத கலாச்சாரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடிப்பார்கள். இப்போ ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடிக்கின்றபடினால் அது சரி என்று சொல்ல முடியாது. அப்போ ஒருவனை பிடித்துக் கொள்ளலாமே, ஆண்டவரே இந்த இவனை நான் கொலை செய்ய போகிறேன், இதை நல்லபடியாக கொலை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு அவனை கொலை செய்து விட்டு என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என்று சொல்லலாமே. அப்போ கொலை பரிசுத்த கொலையாகி விடுமா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிற மத விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டு அதை ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடிக்கின்றபடினால் அது கிறிஸ்தவமாகி விடாது. பாபிலோனை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைகளில் நம்முடைய வாழ்க்கைகளிலே இந்த விஷயங்கள் இருந்தால் துரத்தி விட வேண்டும். இந்த பாபிலோன் விஷயங்களை எடுத்து போட்டு விட வேண்டும். வேதத்துக்கு திரும்ப வேண்டும். பொருளாதாரம், உலக பொருளாதார நிலைமை வேண்டாம். உலக பொருளாதார நிலைமையிலே வேண்டுமானால் பணக்காரராகுவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏதுக்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, தேவனுடைய பொருளாதாரம் பாபிலோனிய பொருளாதாரத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானது. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தசம பாகத்திலே காணிக்கைகளிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். இன்றைக்கு அநேக சபைகளிலே தசம பாகம் காணிக்கைகளை பற்றி கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். காரணம், ஜனங்களுக்கு அது வலிக்கும் என்று. உலக பொருளாதார முறையை சொல்லிக் கொடுத்தால் ஜனங்களுக்கு வலிக்காது, வேதத்தின்படி சொல்லிக் கொடுக்க போனால் வலிக்கத்தான் செய்யும். கொடுங்கள் என்றால் வலிக்கும். ஆனால் அதற்காக ஜனங்களை வேதனைப்படுத்தக் கூடாது என்று தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை கற்றுக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. சில சபைகளிலே காணிக்கை எடுக்க மாட்டார்கள், தசம பாகத்தை பற்றி பேச மாட்டார்கள். அப்படி ஒரு பின்னாலே ஒரு பெட்டியை வைத்து விட்டு இஷ்டமானவர்கள் கொடுத்து விட்டு போங்கள். அது அது வேத பொருளாதாரம் அல்ல. இஷ்டமானவர்கள் கொடுப்பது இது கட்டாயம். ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாரும் தசம பாகம் கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பொருளாதார ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த மல்கியா 3:10 சொல்லுகின்ற அந்த வானத்தின் பலகனியை திறந்து கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் வரும். இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அரசியல், நம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ராஜா தீர்மானிக்க வேண்டும். ராஜா தீர்மானித்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமே ஒழிய நாங்கள் ஜனநாயகத்தை சபைக்குள்ளே கொண்டு வர முடியாது. சரி அன்பானவர்கள், நாங்கள் போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதை நீங்கள் பிறகு வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். 17வது அதிகாரத்திலே பாபிலோனை முழுக்க அழிக்கப்பட போகின்ற அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. சரியா, நீங்கள் 9வது வசனத்தை பார்த்தால் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் அமைந்திருக்கின்ற நகரம் ரோமாபுரி. அவைகள் 7 ராஜாக்களாம். 7 ராஜாக்களும் அங்கே ஆட்சி செய்தார்கள். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அந்த வரவில்லை என்கின்றவன் தான் அந்தி கிறிஸ்து. சரியா, அவன் வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். சரியா, அப்படியே நீங்க வாசித்து கொண்டு போனால் அந்த பாபிலோன் அழிவது 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. 18வது அதிகாரத்தில் பார்த்தால் கடைசியில் பொருளாதார பாபிலோன், மத பாபிலோன், இவை முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அன்றைக்கு நிம்ரோத் தொடங்கி வைத்த, கில்காமேஷ் தொடங்கி வைத்த பிசாசின் தலைநகரமாகிய பாபிலோன் அந்தி கிறிஸ்துவாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது, தேசங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு பாபிலோன் அழிய போகிறது. ஆகவே மகா பாபிலோனை குறித்து கவனமாயிருங்கள். செய்திகளை பார்க்கும் போது ஈராக் தேசம் சதாம் ஹுசைனோடு முடிவடைந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். அங்கே இன்னும் அந்த பாபிலோன் இருக்கிறது. அங்கே சில விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் கடைசி வரை இந்த உலகத்தின் நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டு ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். பாபிலோன் என்ன பெரிய கூத்தாடினாலும் நமக்குள்ளே இருப்பவர், எங்களுக்குள்ளே இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். தேவனுடைய வார்த்தை உலகத்தின் சகல சத்துவங்களை விட பெரியது. எனவே ஜெயம் கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொண்டவர்களை விட அதிகமானவர்களாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த பாபிலோன் நம்முடைய வாழ்க்கைகளுக்குள்ளே வராதபடி காத்துக்கொண்டு பாபிலோனை பற்றிய ஞானத்தோடு நாங்கள் இருப்போம். பாபிலோன் என்பது ஒரு பொல்லாத
அந்தி கிறிஸ்து என்பதை மறக்க கூடாது. வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் பாபிலோனை பற்றி பார்க்கிறீர்களோ மிகவும் மிகவும் கவனமாக இருங்கள். ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பாபிலோனை பற்றிய அநேக தகவல்களை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்களப்பா. பொருளாதார பாபிலோன், மத பாபிலோன், அரசியல் பாபிலோன் என்ற அந்த மூன்று பாபிலோன்கள் இருக்கின்றன. கடைசி காலத்தில் அந்த மூன்று பாபிலோன்களும் மூன்று அந்தி கிறிஸ்துக்களின் தலைமையிலே வந்து அந்த மூன்று பேரும் ஒன்றாக இயங்கி கடைசி காலத்தில் பெரிய அநியாயம் செய்வார்கள் என்று பார்த்தோம். ஆனால் வெளிப்படுத்தல் 17-18 என்கின்ற அதிகாரங்களிலே அந்த பாபிலோன் முழுக்க அழிக்கப்படுகின்றது என்ற அந்த நற்செய்தியையும் பார்த்தோம். அதற்காக நன்றி. நான் மிகவும் கவனமாக இருந்து இந்த வேதத்தில் சத்தியங்களை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உண்மையானதும் சரித்திரத்தின்படியாக உண்மையானதும் எதிர்காலத்திலே நடைபெற போகின்றதை உண்மையாக எடுத்து காட்டுகின்றதுமான தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து போகாமல் இருக பெற்றுக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய சமூகம் இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.